जैसे वाक कुर्ति पर्यंता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः शुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्ध दीक्षम दयानिधिं देह भृतां शरण्यं एवं महं प्रपद्ये श्रील वंशात्म पितामह श्रीवासदूरे करुणैकपात्रं श्रीदेवनाथारयदुपान्तबोधं सहपानुजार्यं गुरुवर्यमीडे ശ്രീമച്ചൈലവംശാദ്രഗുരുണേഖാഖ്യദൂരേതാശ്രയാദവാസ്ഥിതിശിഖരവിംശാംഗവിജ്ഞാനപൂർണം ശ്രീവാസാത്താതസൂദേഹേന്ദ്രവിദസമന്തധാരം ശ്രീമന്നാരായണാഖ്യം ശതമുഖഗ്ലജം ഭാവജേ ഗായതൂകം പിതാമഹസ്യാപി പിതാമഹേശ്വരീഭാഷ്യകാരോത്തമഭേഷികായ ശ്രീശൈല പൂർണ്ണായ നമോ നമഃ ഭാരതായ പരം നമോസ്തു തസ്മൈ പ്രഥമോദാഹരണായ ഭക്തിമാതേ ചതുപദ്മശേഖര പ്രതിഭാം അസിതോ രാഘവ പാദുകാം പ്രഭാവഹാം സന്തം രാമരാമേതി മധുരം മധുരാക്ഷരം ആഹർഷ്യ കവിതാശാഖം വന്ദേ വാൽമീകി കോകിലം വാൽമീകേന്ദ്രസിംഹസ്യകവിതാവനചരിണഃ ശൃണ്വന് രാമകഥാനാദം കോ ന ജാതി പരാം ഗതിം യസ്മിന്നസതം രാമചരിതാന്തസഹസ്രം അസത്തസ്തം മുനിം വന്ദേ പ്രാചേതസമകൽമഷം വാഷ്പദീകൃതമാകാശംമുഖകീകൃതരാക്ഷസം രാമേണമഹാബാലരത്നം വന്ദേ നിലാത്മജം അഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകീശോകനാശം കപീശോക്ഷവന്താരം വന്ദേ ലങ്കാഭയങ്കരം മനോജവും മാരതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതം വരിഷ്ടാത്മജം വാരരൂഥമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാനമാമി ഉള്ളംഗന്ധോ സലിലം സലീലം യശോകവന്ധ്യം ജനകാത്മകായ ആദാഹയ തേനൈവ ദദാഹലങ്കാം നമാമി സമ്പ്രാഞ്ജലിരാഞ്ജനേയം ആഞ്ജനേയമതി പാടലാനം കാഞ്ചനാദ്രി ഗമനീയ വിഗ്രഹം പാരിജാതരമോഹമാദിനം ഭാവയാമി പവമാനന്ദനം എത്ര എത്ര രഘുനാഥകീർത്തനം തത്ര ദത്തഗതമസ്തകാഞ്ജലിം ബാഷ്പവാണി പരിപൂർണ ലോചനം മാറുതി നമത രാക്ഷസാന്തകം വേദവേദ്യേ പരേകം ശ്രീജാ വേദഹൃദാത്മജേ വേദപാതേ സദാദാസീതി സാക്ഷാദ്രാമായണാത്മനാഥയോഗം മധുരോപനദ്രചരിതം മുനി പ്രണീതം ദശശേഖരം നിജാമയുദ്ധം ശ്രീരാഘവന്ധരാത്മജമപ്രമേയം സീതാപതിം രഘുകുലാന്വയരത്നദീപം ആചാരുബാഹുരവിന്ദലാക്ഷം രാപം നിജാകര വിലാസകരം ദവാമി മണിമയേ വീരാധനേ സ്ഥിതം അഗ്രേ വാചയതി പ്രഭഞ്ജന സേ തത്വം മുനിഭ്യസ്തരം സാക്ഷാന്തം ഭരതാദി പരിവൃതം രാമം ഭജേശ്യാമണം ഭാഗവതരുടെ എണ്ണത്തക്ക് ഏർപ്പ അടിയൻ വീടിനും ശ്രീമന്ത്രി എന്തെറുമാൻ പരമ കാരണികനാണ് എഴുന്നള്ളിയിരുന്നின்றார் பெருமாள் அனைத்துலகத்திலும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் பண்ணணும் அந்த ரட்சிக்கிறதுலயே எப்பவுமே நோக்காக இருந்திருக்கார் மகாப்பிரளய காலத்துல இந்த ஜீவராசிகள் அனைத்தும் அச்சேதனம் மாதிரியாக ஒரு கட்ட மாதிரியாக ஒன்றுமே இல்லாமல் எம்பெருமானுடைய சரீரத்துல ஒட்டிருந்து அந்த சமயத்துல எம்பெருமானுடைய தய பெருமாள் பார்த்து இந்த தயனுடைய பிரகரணம் அஜன சித்தாந்தே ஜந்து நவலோக்கி ஜாக நிர்வேத கரண கலேபரகிறதும் விஷசைலநாத கருணேத்வம் என்பதாக சுவாமி தேசிகன் தயாத்திரத்தை சாதித்துள்ளார். இந்த சேத்தனங்கள் சுகதுக்க அனுபவம் பண்ணுவதற்கு ஏற்ற சரீரம் இல்லாமல்
ஒரு அச்சேதனம் மாதிரியாக இருக்கிறத பார்த்துட்டு கைக்கு பிரம்மதி கைக்கு ஏற்பட்ட ஒரு சிரமத்தினால எந்தமான தூண்டினாலாம் கிடையாது. இவாளுக்கு புண்ணியபாபான குணமான ஒரு சரீரத்தை கொடுத்து இவாளும் சுகதுக்கும்படியாக கொண்டு கொள்ளதான்னு அதுக்காக பிரபுவான் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சார். அந்த சிருஷ்டி பண்ண மாத்திரமல்ல, சிருஷ்டி பண்ணச்சேயே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஹர்த்தம் தமஹா சரஸ்வதி விவேக்தகாமஹா மானம் பிரதீபம் இவ காரணிக்கவோ ததாத்தை என்பதாக சொன்னார் பட்டர்கள் செய்திருக்கின்ற ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்துல. நம்மளுடைய அஜ்ஞானமாக இருளை தோற்கடிப்பதற்காக சாஸ்திரம்ன்ற விளக்கு இருக்க, அந்த விளக்க நம்ம கையில ஏற்றி கொடுத்துருக்காராம். இந்த விளக்கை ஏற்றி கொடுத்து சாஸ்திரம் போற வழியில போய் சேர்ந்தாங்க போனங்கன்னாக்க நீங்க எந்த இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு சௌகரியமா போய் சேரலாம்னு அதுக்காக அந்த சாஸ்திரத்தை மானம் பிரதீபமே காரணிக்கவோ திருப்தி ரொம்ப ஒரு கிருபையான பெருமாள் தன்னுடைய கிருபையினால சாஸ்திரத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணி திருப்தி பண்ணதோட சாஸ்திரத்தையும் அனுகிரகம் பண்ணிருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மளுடைய நம்ம விஷயத்துல ஒரு பரம கிருபையோட அனுகிரகம் பண்ண அந்த கரண கலைவரங்கள் கொண்டு, அதாவது பொருள்களை கொண்டு எம்பெருமானுக்கு சேவை செய்ததை விட்டுவிட்டு நாம எல்லாரும் எத்தையோ பண்ணிருக்கோம். உண்மையில குலசேகரா சொல்றார், கேசவம் முரதிக்கும் கேசவம் பாணித்தம்சரட்சத கதாத்திரத்வயத்வம் என்பதாக நம்மளுடைய இந்திரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து தன்னுடைய இந்திரியங்களை பார்த்து குலசேகரா சொல்ற நாக்கே நீ ஒரு காரியம் பண்ணணும், கேசவனுடைய புகழை நீ பாட வேண்டும் கீர்த்தய கேசவம், மனசு சொல்ற முரரிப்பும் தேசோ பஜ ஸ்ரீதரம் என்பதாக அந்த முராரியாக இருந்திருக்கிற எம்பெருமானை நீ மனசால எப்போ பார்த்தாலும் நினைக்க வேண்டும், பாணித்தந்த சமச்சயா அந்த ஸ்ரீதரனை எப்போ பார்த்தாலும் ரெண்டு கைகளையும் கொண்டு அவருக்கு அர்ச்சனம் புண்ணியம் தர வேண்டும் என்பதாக சொல்றார். காதுக்கு என்ன பலன் என்ற அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சொல்லணும், எம்பெருமானுடைய கதைய நீ ரெண்டு காதுகளும் நீங்க கேட்கணும் என்பதாக சொல்கின்றார். இப்படி நம்மளுடைய தாழ் எம்பெருமானுடைய ஆலயத்துக்கு போகும்படியாக இருக்கணும், இப்படி ஒவ்வொரு அங்கமும் எம்பெருமான கீழ்கைங்கரியம் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்றார். அவருக்காக ஏற்பட்டதாக அவருடைய கைங்கரியத்துக்காக ஏற்பட்ட புலன்களை கொண்டு அந்த எம்பெருமானுக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்றதை விட்டுவிட்டு நாம வேற என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தையத்தையோ கேட்டு இருக்கோம், எத்தையத்தையோ பேசிட்டு இருக்கோம், எத்தையத்தையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஒரு நிலை. இந்த நிலைய எப்படி இதுல இது முப்பத்தையும் இந்த இருக்கிற நிலைய மாற்றி எம்பெருமான் விஷயத்துல நாம நம்ம புத்தியெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு பாக்குற பெருமாள். ஆனா நாம இப்படி அவரை கண்டு தூர தூர போயிட்டு இருக்குமே, நம்மள என்ன பண்றதுன்னா நாம போக போக அவரும் நம்மளோட கூட கூட பிறக்கிறாராம். பகவனுமே விதித்தானே ஜென்மா தவச்சார்ஜுனா என்பதாக சொல்ற அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற. அப்பா அர்ஜுனா உனக்கு தெரியாது, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தீங்களோ அத்தனை ஜென்மத்திலையும் உன்னோட கூடயே நானும் அவதாரம் பண்ணிருக்கேன். நீ கர்மானுகுணமாக நீ பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப உனக்கு நல்ல ஜென்மமோ கிட்ட ஜென்மமோ அதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா என்னுடைய சங்கல்பத்தினால என்னுடைய எண்ணத்தினால உங்களெல்லாம் திருத்தணும் திருத்தணுன்றதுக்காகவே உன்னோட கூடயே நான் அத்தனை ஜென்மமும் நானும் எடுத்திருக்கேன்னே, நானும் அவ்வளவு அவதாரம் எடுத்திருக்கேன் உனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லி சில தெரியாது இருந்திருக்கலாம் ஆகையால் பண்ணும். அப்ப பெருமானுக்கு நம்மளிடத்துல இருக்கிற கிருப்பை இவ்வளவுன்றத சொல்லவே முடியாது. அதுலயும் பெருமானுடைய கிருப்பையிலையும் பார்க்கச்சே பெருமானை எப்படிப்பட்ட பெருமாளா பாக்குறது, சிவை குண்டத்துல இருக்கிற பெருமாளா பாக்குறதா, ரிதமா பாக்குறதா, வாமனானா பாக்குறதா, இல்ல கண்ணனா பாக்குறதா, ராமனா பாக்குறதா, எப்படி பாக்குறது அப்படின்னு சொன்னா சுவாமி தேசிகன் ஒவ்வொருத்தருக்கும் தசாவதாரத்துல இருக்கச்சே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடைமொழி ஒரு சிறப்பு சொல்ற, ராமனுக்கு சொல்றச்சே விசேஷமா கருணா காக்குஸ்தானா என்பதாக சொல்லுகிறார். அந்த கருணையே காக்குஸ்தான் வடிவாக அமைந்ததான் அப்படிப்பட்டதாக இருக்கு. பெருமாள் சுவாமி தேசிகன் பிராட்டியை சொல்லும் பொழுது அனுகிரகமையும் வந்து, அதாவது பிராட்டிக்கு நிகிரகம்ன்றதே தெரியாதான், அவர்களோடு இல்லாத பெருமாள் பிராட்டி எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கா நம்ம எல்லோருக்கும் சைதன்யத்தை கொடுக்குறாங்க. கருணாம்பிவர் ரூபினி பெருமாளுடைய தயையே உருவம் எடுத்திருந்தாலும்
தயன்றது ஒரு குணம். அந்த குணம் எதையானா ஒண்ணு சார்ந்துதான் இருக்கணும். அந்த சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு திரவியத்தை சார்ந்து இருக்கணும். அந்த திரவியம் வந்தது இப்ப என்னன்னா ரூபமா இருக்கக்கூடிய சரீரமா இருக்கலாம். அந்த சரீரம் சார்ந்து இருக்கிற சரீரம் வேற என்ன பிரியபிராட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். கருணா காக்கஸ்தகா என்பதை சொல்லுகின்ற கருணையே வடிவாக உருவமாக ஏற்படுத்துவார் ராமன். ஆகையால அந்த ராமனுடைய ராமாவதாரத்தினுடைய சிறப்பு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது என்று சொல்லுகின்றார். ராமாவதாரத்துல அப்படி என்ன பண்ணிட்ட மீதி அவதாரங்கள்லாம் பண்ணாத ராமாவதாரத்துல என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு நிலையிலையும் அவதாரம் பண்ணிருக்கிறார். ஒவ்வொரு காண்டத்திலையும் சரணாகதி தத்துவத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்திருக்கார். இது எல்லாம் முடியும் பொழுது அவதார சமாபனம் பண்ணும் பொழுது தன்னடி சோதிக்கு எழுந்துள்ளும் போது கூட அந்த திருவயத்தில் இருந்திருக்கிற புல்லு பூண்டிலிருந்து இயல்புலேருந்து எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்துட்டேன். கற்பான ராம வீரான எல்லால் மற்றும் கற்பரும் பொற்பா முதலா புல்லு எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பால் குத்தனும் நான்முகனார் பெற்ற நாட்டுளே நான்முகனார் பெற்ற நாட்டுளே நான்முகன் சதுர்முக பெருமானுடைய சிருஷ்டியாக இருந்திருக்கிற இந்த லோகத்துல சதுர்முக இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த எல்லாரையும் நற்பாலுக்கு வைத்தனும் அந்த அயோத்தி என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அயோத்தியான்னு பேரு அயோத்தியா அப்படின்னு எல்லாம் அதுக்கு பேரு அந்த அயோத்தியை அழைக்கும் போயிட்டான் இந்த அயோத்தியில இருந்து. கற்பா புற்பா முகலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே என்பதாக சராசரங்கள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது தர இதுல வரைச்சு புல்லுல்லா இருக்கிறது தாவரம்னு சொல்றது இந்த புல்லுலேருந்து ஆரம்பிச்சு இந்த எறும்புலேருந்து இருந்திருக்கிற ஜீவன்லேருந்து ஆரம்பிச்சு இது எல்லாவற்றுக்கும் மொத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு வைத்தனன் என்பதாக அருள் செய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்பேற்பட்ட ராமபிரானை இல்லால் கற்பால் மற்றும் தப்பரோ வேற ஏதானா வாசிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ராமனை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர வேற ஏதானா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த திருவயோத்தியில இருந்து புல்லு பூண்டு மொத்தத்துக்கும் மொட்டம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன, என்ன ராமருடைய ஒரு ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல இருந்த ஜந்துக்கள் என்பதற்காக ஜீவராசிகள் என்பதற்காக தான் பெருமாள் அந்த மோட்சத்தை கொடுத்திருக்க அவ எல்லாத்திற்கும் ராம காட்டுக்கு இருந்துள்ள அப்போ மகர்ஷெல்லாம் அவரை கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்றார். அவருக்கு அர்ஷபாத்திய ஆச்சமனை எல்லாம் கொடுத்து விசேஷமாக ஒரு பகுமானம் பண்றார். அப்ப ராமர் சொல்ற நான் என்ன இப்ப ராஜாவா நான் வந்திருக்கேன், ராஜகுமார் நான் வந்திருக்கேன், எங்க அப்பா அனுப்பிச்சுட்டு நான் விரும்ப எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சு ராஜத்துலேருந்து ராஜ்யம் எனக்கு கிடையாதுன்னு ஏற்பட்டு இந்த நிலையில நான் காட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க பண்ற பூஜைக்கெல்லாம் நான் தகுந்தவன் அல்ல என்பதாக ராமர் சொல்ற. அப்போ இவன் எல்லாரும் சொல்றான் சொல்ற தேவியம் பவதாட்சியா பவத்ருஷியவா நகரத்தோவா வந்தத்தோவா தொண்ணூறு ராஜா என்பதாக நீ காட்டிலேயானா இரு நாட்டிலேயானா இரு எங்க இருந்தாலும் சரி நீ எனக்கு ராஜா, நாங்கள் எல்லோரும் பவத்ருஷியவாசினா உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே வசிப்பவர்களாக நாங்கள்லாம் இருந்திருக்கோம், எங்களை ரட்சணம் பண்ணுவதுன்றது உன்னுடைய கடமையாக இருந்திருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ராஜா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ தான் ராஜா என்பதாக அந்த மகர்ஷிகள் அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லிட்டாள்தான். குமரத்தாழ்வான் ஒரு சமயம் தேவைப்படுமான பார்த்துட்டு சொல்ற வந்து இவர தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். தோத்திரம் பிறகு ரொம்ப சந்தோஷமாயிட்டுதான். சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்பேன் வேற என்ன வேணும் சொல்லி கேட்பேன். சரி பணக்காரர் எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் பொருட்கள் சாதம் காட்டலாம், தங்கத்தின் சாதம் காட்டலாம். இன்னும் கேட்டா கூரத்தாழ்வான் கூரத்திலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளார். எழுந்துள்ளச்சே அவர் தேவிகளும் குடையை வந்த குடையை வரைச்சே எங்கேயெல்லாம் பொண்ணு வருவா சாதாரண கூட இப்படி இந்த பாத்திரத்திலே தானே நேற்று சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இந்த மொத்த விபூத்தியும் விட்டுட்டு வரைச்சே கூட அவர் சாப்பிடுற பாத்திரம் தங்க வெட்டில மாத்திரம்
மடியில கட்டிட்டு வந்தாராம். மடியில கட்டிட்டு வரச்சே வழியில வந்து இன்னும் ரொம்ப இருட்டா இருக்கு, பயமா இருக்கு, என்னத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, கார்த்தாலே இருந்து போறாங்கன்னு சொல்றேன் சொல்றேன். மடியில கண்ணா தானே வழியில பயம் இருக்கு போறது, முடியல என்ன இது கொண்டா அதை கொண்டு தூரம் கிடையாச்சுட்டாக்கா நம்ம பயம் இல்லாத போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு வெட்டிலையும் எடுத்து தூரம் கிடையாச்சிட்டு போன கூட கூறத்தாழ்வான், அப்பேற்பட்ட கூறத்தாழ்வான் அவரை பார்த்து கேட்கிற என்ன உடம்பு, அவர் என்ன சொல்ல போறாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேண்டியது எல்லாம் மோசம்தான் உணவு, உன்னுடைய திருவடிக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் எனக்கு ஒன்றும் வேற ஒன்றும் வேண்டாம்னு சொல்றாரு. அவர் அப்போ தேவைப்படுமா சென்று கேட்கிறான், மோட்சம் உணவுனா கர்மயோகம் பண்ணிருக்கணும், ஞானயோகம் பண்ணிருக்கணும், பக்தியோகம் பண்ணிருக்கணும், நீ என்ன கர்மயோகம் பண்ணிருக்கியா, ஞானயோகம் பண்ணிருக்கியா, பக்தியோகம் பண்ணிருக்கியா, என்ன பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் சொல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு கூறத்தான் திருப்பி கேட்கறேன், நீர் எனக்கு கொடுத்தா கூட கொடுக்காட்டா போ, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீர் பதில் சொல்லுவோம் அப்படின்னு பூர்வம் சதூர்வம் அபஜந்தி ஜந்திரவஸ்துவாம். உன்னை கருணைக்கடலாக எல்லாரும் சொல்ற மகர்ஷிகளா உன்னை தோற்றம் பண்ற, நீ ஒன்னு அடையணும்னா கர்மயோகம் பண்ணும், ஞானயோகம் பண்ணும், பக்தியோகம் பண்ணும், ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் ஒன்னு அடைய முடியும், இல்லைன்னு அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்ற. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீ ராமனாக அவதாரம் பண்ணச்சே அந்த அயோத்தியில இருந்த அத்தனை ஜனங்களுக்கும் துண்டு பூண்டுலேருந்து எறும்புலேருந்து மொத்தத்துக்கும் மோட்சம் கொடுத்தீங்க, அந்த அயோத்தியில் இருந்த புண்டு பூண்டெல்லாம் எறும்பெல்லாம் கர்மயோகம் பண்ணித்தா, ஞானயோகம் பண்ணித்தா, பக்தியோகம் பண்ணித்தா, என்ன பண்ணித்துன்னு சொல்லு, அதான் நான் பண்றேன்னு சொல்றாராம். அப்போ அந்த பிரம்மனுடைய கிருப்பை எடுத்து பாருங்களோ, அவரையும் பிரதமாக பற்றினவர்களுக்கு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்றது தெரிவிக்கிற. அப்படிப்பட்ட சாதையை தான் சுவாமி தேசிகன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சாகேத சம்பவ சராசர ஜந்து நீத்தியா என்பதாக சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு கிருபைக்காகவே ஏற்பட்டவராக இருந்தவர் ராமபிரான். அந்த ராமபிரான் பரம காரணத்தினாக இருந்திருக்கவர், நமக்காகவே நம்மளோட கூட கூடியே வந்திருக்கிறவர். அவரிடத்துல நம்ம எல்லாரும் போய் ஆசிரியமானா நமக்கு நல்ல கதி ஏற்படும் அப்படின்னு தெரிகிறது. அவர் பரம காரணிக்கிறா இருந்திருக்கார், அதை பத்தி சந்தேகமே இல்லை, அவரை பத்தி தெரியும். நாம எப்படி அவரை அணுகிறது, நாம நித்திய நித்தியம் பண்ற பாப்பங்கள்லாம் நமக்கு தெரியும். இவ்வளவு பாப்பம் பண்ணினவனா இருந்திருக்கவன் அவர் இதுல போய் ராமன் எதிர போய் நான் எப்படி நிக்க முடியும், அதுதான் நம்மாழ்வார் சாதிக்கின்ற. அம்மான் அழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் அவன் பெருமாள் அம்மான் அவன் சர்வ சுவாமியாக இருந்திருக்கிறான், மூன்று லோகங்களுக்கும் சுவாமியாக இருந்திருக்கிறவன், அவன் தட்டாய் தத்த தரிசிருக்கவனாக இருந்திருக்கிறவன், அவன் எவ்விடத்தான் அவன் சிவை குண்டத்தில் இருந்திருக்கிறவன், அப்படிப்பட்டவன் யான் யார் அப்படின்னா நான் சொல்லத்தே அதிநீதமாக இருந்திருக்கிறவன், அவர் இதில் போய் நான் வந்து நிக்கிறதா அப்படின்னு சொன்னார். அப்ப நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்னா, கைமாறுந்தம் கழிந்தான் என்று கைதலை பூசலிட்டே அப்படின்னா, நான் பெருசா ஒரு கை கூப்பிடுறேன், கை கூப்பிச்சு என்ன நினைச்சுன்னு கை கூப்பிடுறேன்னா, ஒன்றுமில்லாத ஒரு யானைக்கே நீ அனுகிரகம் பண்ணிருக்கியே எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு சுவாமி தேசிகன் பார்க்கிற தேவப்பிரமாவை பார்த்து மாதங்கள் மானுஷபிதான் நிலசேஷ பெருமாள் யானையாதான் இருக்கணும், மனுஷனா இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது, யானையா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ண போறது நிச்சயம்தான். அது நான் சொல்லச்சு உண்மையான ஹிருதயத்தோட ஒரு பரிபூர்ணமான விசுவாசத்தோட நான் சொல்லாட்டா கூட மேலெழுந்த வாரிகளை நான் கைமா துன்பம் துருடித்தாய் என்று நான் சொன்னா கூட வெறும் ஒரு டீ கூப்பினா கூட மெய்மாளாய் ஒழிந்தான் எம்பிரானும் என்மேலானே எம்மா பாவியேற்கும் விதிவாய்க்கின்ற வாய்க்கம் கண்டீர் எம்பெருமான் கணக்கு நமக்கு அனுகிரகம் பண்ண தீர்மானம் பண்ணிட்டாக்க அந்த பகவத் சங்கல்பம் ஏற்பட்டுனாக்க எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் அவனுக்கு அவன் மேலேயும் எம்பெருமானுடைய அனுகிரகம் நிச்சயம் வரும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்படின்னு நம்மாழ்வார் நமக்கு சொல்லிருக்க. ஆகையெல்லாம் நாம்பளும் அந்த எம்பெருமான் நாம எவ்வளவுதான் பாவம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த எம்பெருமானுடைய ஒரு மகாவிசுவாசத்தோடு கூட அவன் அணுகினோம்னால்
நமக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்துட்டு ஆகையால நம்மளும் அனுகலாம் என்பது ஏற்படுகிறது. அதுக்கடுத்த ஒரு கேள்வி வருது, இப்ப ராமரா இறந்துருக்கு, இப்ப நம்மள ரட்சணம் பண்றதுக்கு எல்லாரும் போயிட்டாலும் இப்ப நாம நமக்கு பண்றது அப்படின்னா, அதுக்கு தயாதேவி தான் பெருமாள் அவதாரம் பண்ண வச்சாலும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி சொல்றார். அதே மாதிரி ராமாவதாரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது, ராமாவதாரத்துக்கு பண்ணுக்கு சேது பந்தனத்துக்காக ராமாவதாரம் பண்ணி வச்சிருக்கான். கூட இன்னைக்குல அந்த சேத்துல ஸ்நானம் பண்ண அந்த சேத்துவை பார்த்தாலே போருமா, சர்வ பாபமும் போயிடுமா, அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. அதுக்காக தான் சேது பந்தனத்துக்காக தான் தயாதேவி ராமனான பெருமாளை அவதரிப்பிச்சா அப்படின்னு அப்படின்னு சொல்றேன். இப்ப சேத்துக்கு யார் அங்கேருந்து போறது, நாம எங்கேயோ உட்காந்து இருக்கோம், எங்கெங்கயோ உட்காந்து இருக்கோமே, நாம சேத்துக்கு யார் போறதுன்னு கேள்வி வருது. அதுக்கு சொல்றேன், நீ எங்கேயும் போகண்டா, ராமாயணம் இருந்துருக்கு, இந்த ராமாயணத்தை சேரிச்சா போறோம், இது உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற. இது உன்னுடைய அனிஷ்டங்களையும் போக்களிக்கும், இஷ்ட பிராப்தியையும் ஏற்படுத்தும், உனக்கு என்னென்ன குணமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு அந்த ராமாயணத்தை தெரிவிங்கள் அப்படின்னு சொன்னார். ராமாயணம் அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்வ பாபகரம் புண்ணியம் சர்வ துக்க நிவரணம் சமஸ்த புண்ணிய பாதம் சர்வயஜ்ஞ பலப்ரதம். சர்வ பாபகரம் எல்லா பாபத்தையும் போக்க வல்லது, சர்வ நம்மளுடைய துக்கம் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. நீ எல்லா யாகம்லாம் பண்ணுங்க என்ன பலன்றமோ, அத்தனை யாகம் பண்ண பலன் மொத்தத்தையும் ராமாயணம் சேமிக்கிறதுலயே நீங்க வந்துடுறது. ஏபட்டம் தேத்திர விபுதாக ஸ்லோகம் ஸ்லோகார்த்தமே வச்சான, ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் என்ன, ஒரு ஸ்லோகத்துல என்ன பாதி ஸ்லோகம் சேவிச்சா கூட போறோம், இது எல்லா பலத்தையும் கொடுக்கும். நதேஷாம் பாபபந்தஸ்து கதாசிதபி ஜாயத்தே, இப்ப பகிர்ந்த பாபம் தான் போயிடும் ஒத்துக்க, மறுபடியும் பாபம் பண்ண பாபம் வந்துடுதுன்னா என்ன பண்றது, அதனால கஷ்டம் வந்துடுதுன்னா இவனுக்கு இனிமே உத்தராகண்ட விருத்தியும் ஏற்படுறது. உத்தராகம் உத்தராகண்ட் எல்லாத்தையும் உத்தராகண்ட்றது இவனிடத்துல ஒட்டவே உத்தாத போயிடும், ஏற்கனவே பண்ணிருக்கிற பாபங்கள் சர்ச்சித்த பாபங்கள் அனைத்தும் அப்படியே போயிடும். அது மொத்தம் ஒரு ஊகமுள்ள நெருப்புல போட்டா எப்படி பொறிந்து போறதோ அந்த மாதிரி இதுவும் போகக்கூடியதாக இருந்திருக்கு என்பதுதான் சொல்லியிருந்தார். இதனால என்ன, உபாசனம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலன் வருது, எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலன் வருது இந்த ராமாயண பட்டணத்தினாலேயே அப்படின்னா. ராமார்ப்பிதமிதம் புண்ணியம் காவியந்து சர்வகாமகம் பக்தியா சிருந்தந்தி விதந்தி தேஷாம் புண்ணியபலம் ஸ்ரீணு சத ஜன்மார்ஜிதை பாபைஹி சத்யேவ விமோசிதாக சஹஸ்ரகோ சஞ்சுக்தரிஹி பிரயாந்தி பரமம் பதம். இவனுக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் எல்லா விதமான பலன்களும் வந்து எம்பெருமானுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணக்கூடிய அளவிற்கு எல்லாம் ஏற்படும் என்பதாக சொல்கின்ற அந்த ராமாயணமாக சொல்கின்றே. அந்த ராமாயணத்துக்கு நிர்விஷயமான விபவம் நிஜமுகத்தவாங்கை ஸ்தோதும் மம தேவபதே பவந்தம். இந்த ராமாயணம் இவ்வளவு மிக உசந்ததாக இருந்திருக்கு, எல்லா பாப்பத்தையும் போக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இது யார் யாரெல்லாம் கேட்கிறாளோ, ஏபட்டம் செத்த விபுதாக ஸ்லோகம் ஸ்லோகார்த்தம், இதை கேட்கிறவா எல்லாருக்கும் கர்ணாஞ்சலி சம்பூட்டை அகராக சம்யக்கு பிபந்தாதராதி வால்மீகியர் வதனாரவிந்து கலிதம் ராமாயணாட்சம் மது. வால்மீகியினுடைய முக மண்டலத்திலேருந்து வாக்கிலேருந்து அவதரித்தது இந்த ராமாயணம்ன்ற ஒரு மகாகிரந்தம், மகாகாவியம், உத்தமமான காவியம். இது இதிகாசம் வேதத்துக்கு உபபிரமணமாக இருந்திருக்கிறது, இது ஒரு தேனாக இருந்திருக்கான். இது காதாலய கர்ணாஞ்சல் சம்புடைகி அகாரகா சம்யக்கு விபத்தி, எவனொருவன் தன்னுடைய காதலே அந்த வால்மீகியினுடைய
வாக்கு இந்த பிறகு மதுவை அழுகிறானோ அவனுக்கு ஜென்ம வியாதி ஜர விபத்து மரணி அத்தியந்த சோபத்ரவம். நம்மளுடைய சம்சாரம் என்ன? புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம் என்கிற ரீதியிலே நித்திய நித்தியம் ஜனனம் மரணமாகவும் இருக்கிற பொழுதும் நமக்கு எல்லா வியாதிகள் விபத்து வயச மூப்பு இப்படி எத்தனையோ வரக்கூடியதாக இருந்திருக்கு இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்தை விட்டுட்டு புமான் கச்சதி விட்டோஸ்பதம் சாஸ்வதம் அழிவில்லாததாக இருந்திருக்க எம்பெருமானுடைய திருவடியை அடைகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். அப்படியேற்பட்ட ராமாயணம் ராமாயணத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ராமாயணம் ரொம்ப எளிமையான காவியமாக இருந்தால் கூட அதுல விசேஷார்த்தங்கள் மொத்தம் பொதிந்திருக்கின்றன. அந்த ராமாயணத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு எப்படி வந்தது தெரியுமா? இது எம்பெருமானாருக்கு திருமண நம்பிகள் 18 முறை ராமாயணத்தை உபதேசம் பண்ணாராம். 18 தடவை ராமாயணத்தினுடைய அர்த்தத்தை கேட்டிருக்கார். சுதப்பிரகாசிக்கிறார் சிபாஷ்யத்துக்கு சுதப்பிரகாசிக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு முன்ன 32 தடவை சிபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை கேட்டிருக்கேன் சொல்லுவார். அதே மாதிரி எம்பெருமானார் கம்பன் நம்பிகள் 18 தடவை பண்ணிருக்கிறார். அவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கு ராமாயணம். அந்த ராமாயணத்தை பத்தி சொல்றதுக்கு நம்மளால என்ன முடியும்? நம்ம அடியேன் என்ன இதுக்குன்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். அதுக்கு அவன் காளிதாசன் மகாகவின்னு சொல்லக்கூடிய காளிதாசனே சொல்றான், குசூரிய பிரபவோ வம்சா கதால்ப விஷயாமதி, சூரிய வம்சத்தினுடைய பிரபாவமே இவ்வளவு உழுவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கேன்னு சொல்ற பிராம்சுலபே பலையிலோபே உத்வாகுரிகோ வாமனான் வஸ்திர மதத்துல பெரிய ஒரு பழம் தங்கின்றது புள்ளனா தர்மாத்தொண்டு இருந்திருக்கான். இவனால அந்த மதத்தை அது நல்ல உயர்ந்தவனாக இருக்கின்றவன் உயரமா இருக்கவன்பதான் பறித்து அதை சாப்பிட முடியும் அனுபவிக்க முடியும். குள்ளனால அனுபவிக்க முடியாததாக இருந்திருக்கிறவன் அதை பார்த்து பார்த்து இயங்கின்றிருக்கிறதான் பண்ண முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி குள்ளன் ஸ்தானத்துல நான் இருக்கேன்னு காளிதாசன் சொல்றான். ஆக சுவாமி தேசிகன் அந்த பகவத் குணானுபவத்துக்கு வரைக்கே தன்னை மாத்திக்கிறேன் தன்னை, நான் குள்ளனா இருந்து பார்த்து பார்த்து இயங்கிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு எப்பவுமே உபகாரம் பண்ணக்கூடிய உரமா இருந்திருக்கேன்னு வைப்பேன். அவளிடத்துல நான் கேட்டு அவன்பூர்வமா நானும் அந்த பகவந்த பழத்தை நானும் அனுபவிப்பேன். பதார்த்தம் அபியாசதி யோகி சிந்த ஏவம் சுதுஷ்கர முபாய கணம் விஹாய ஸ்தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணஸ்துவாம் உத்வாகு பாவ உபஹாய யதைவ கர்மஹ பிராம்சும் பதார்த்தம் அபியாசதி யோகி சிந்த. அந்த தீப பிரகாசரை பார்த்து சுவாமி தேசிகன்னு சொல்லிட்டு தீப பிரகாசர் நான் என்ன பண்ணுறேன் எப்போ பாச்சு வந்த பக்தத்தை அப்பாப்பி பிரசாதான்னு உபவிசத்துக்கள் தான் கூட கை வாங்கி எடுத்தல் உன்னுடைய குணங்களை சோதனம் பண்றதுக்கு என்னால் முடியாது முடியாதுன்னு போயிட்டேன். அப்படி இருக்கே நான் ஒன்னு சோதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதோ இல்ல உன்னை அடையணும்னா கர்மயோகம் ஞானயோகம் பண்ணாதான் ஒண்ணு அடையலையோ, நான் அகிஞ்சரனா இருந்திருக்கேன் அனுகதிகளா இருந்திருக்கேன், நான் போய் எப்படி ஒன்னு அடைய முடியும் அப்படின்னா நான் கர்வனாக இருந்தேன் கர்வன்னா குள்ளன் பிறவியிலே குள்ளனாக இருந்திருக்கேன் நானு. ஆனா எனக்கு பழத்தை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் என்ன பண்றேன்னா பக்கத்துல இருக்கிற உயரமா இருந்துருக்கோம் கேட்டா அப்பா எனக்கு கொஞ்சம் பொறிச்சு கொடுக்குன்னு நான் கேக்குறேன். இது யார் அந்த உயரமா இருக்குவான்னா ஆச்சாரியாள்லாம். அந்த ஆச்சாரியாள்லாம் எனக்கு இந்த விஷயங்கள் மொத்தத்தையும் எனக்கு பொறிச்சு கொடுக்கறதுக்கு பழத்தை பொறிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கச்சு நான் எதுக்கு விசாரப்படணும் என்பதா சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அந்த மாதிரி ரீதியில அடிகளும் இதே ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு பூர்ணமா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்ற ரீதியில இந்த ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதுலயும் பார்க்கணும் முரரி கவி சொல்றான், எதி கண்ணம் பூர்வகி இது ராமஸ்த சரித்தம் குணிகி ஏதாவத்தி ஜெகதிகி ஜெகதி போர் அந்நோ ஜெயதிக்காக அப்படின்னு முரரி காவியம் பண்ண ஆரம்பிக்கிறான். காவியம் பண்ண ஆரம்பிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற நண்பர்கள்லாம் அவரை பார்த்து கேட்கறாங்களா என்னப்பா காவியம் பண்ண போற, யார் உனக்கு பிரதான பாத்திரமா வச்சுட்டு பண்ண போறேன்னு. இது என்ன ஒரு கேள்வியானா ராமன் தான் பிரதான பாத்திரம் தான். அப்பா ராமன் உங்களுக்கு ராமாயணத்தை எத்தனையோ பேர் வால்மீகி ஆரம்பித்ததுலேருந்து வரிசையா மொத்த பேரும் சொல்லியாச்சு. ஊருக்கு ஊர் ராமாயணம் இருந்துருக்கு, இந்துக்களுக்கும் ராமாயணம், அங்க போனா துளசிதாச ராமாயணம், ஒவ்வொரு ஊர்ல கன்னடா ராமாயணம், தெலுங்குல ராமாயணம், ஒவ்வொரு ஊர்லயும் ராமாயணம் இருந்துருக்கு. ராமாயணம் தெரியாதோ யாருமே கிடையாது, இங்கிலீஷ்லயும் ராமாயணம் வந்துருக்கு, இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றேன்னா
அப்பா எல்லாம் மேலருக்கு வரலாம் சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டான். குணைகி ஏதாவது ஜெகதி புனரங்கோ ஜெயித்துக்காக ராமனுடைய குணம் ஏற்பட்டு போயிடும். அப்படி கிடையாது, எத்தனை பேர் சொன்னாலும் இன்னும் எத்தனை வருஷம் சொன்னாலும் ராமனுடைய குணங்கள் யாரும் அது ஓரத்துல தான் நின்றவர்கள் தவிர திட்ட இறங்கினமா கிடையாது என்று சொல்ற சுவாமி தேசிகன். ஒண்ணு விசேரப்படாது, ஒண்ணுமே தெரியாதவங்க இருந்தா கூட நாம கூட ராமன் எடுத்து சொல்லலாம், எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கலாம், ஒண்ணு விசேரப்படாதுன்னு நமக்கு வழிபட்டு காண்பிச்சிருக்க. தேவநாயக பஞ்சாயத்துல தேவநாதன தோற்றம் பண்ற நிர்விசியமான விபவம் நிகமோத்தமன்றி போகும் கிரமம் மமத தேவபதே பவந்தம் உபநிஷத்துலன்னு உபநிஷத்துலன்னு ஏதோ வாசத்தை அப்பறாப்பே மனசாதான்னு கை வாங்கி இறங்கி போயிடுச்சு. இப்ப நீ என்னதான் பையன், சின்ன பையன், நீ போய் என்ன ஸ்தோத்திரம் பண்ண போற அப்படின்னு கேக்குற. அதுக்கு சொல்ற கிராமத்து கணசகா கலசாம்புராசி, ஒரு அமிர்தம் இருக்கிற ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தை மொத்தத்திலையும் மாடெல்லாம் நல்லா போய் நல்லா குடிச்சு சாப்பிட்டோம், அப்படியே முகந்து அப்படியே ஒரு குடம் குடமா எவ்வளவு வேணா சாப்பிட்டோம். கண்ணுக்குட்டியா இருக்கிறது சாப்பிடக்கூடாதுன்னு எங்கன்னா சொல்லியிருக்குதுன்னா இத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இது நாட்டாலும் நுனியாலும் நிக்கி நிக்கி எவ்வளவு தூரம் சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டு போறது. இதுக்காக என்ன பண்ண முடியும், சாப்பிடக்கூடாதுன்னு இங்கே எவ்வளவு இல்லை. அந்த மாதிரி இதையும் நான் சொல்றேன், எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இவாதான் ஸ்தோத்திரம் ஒண்ணும் இல்லை, நம்ம ஒண்ணுமே தெரியாதவர்களாக இருந்தா கூட நாமளும் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணணும் எம்பெருமான என்பதாக சொல்லியிருந்தோம். அந்த ரீதியில நாமும் நம்மால் இயன்றவரை இந்த ராமகத்தைய சொல்ல பாகவதவர்களுடைய ஒரு ஆர்ஜியை மேலிட்டு கொண்டு சொல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். அடுத்த விஷயம் பார்க்கணும், நமக்கு கிடைச்சிருக்கிற மனுஷ ஜென்மம், இந்த மனுஷ ஜென்மத்துல என்னைக்கு எத்தனை நாள் நாம இருப்போம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எப்படி ஏற்பட்டவாளா இருந்தாலும் நாம 90 வயசு இருக்கோம், 100 வயசு இருக்கணும், எத்தனை ஜோசியக்காரன் சொல்லி தன்னா கூட தெரியவே தெரியாது. 10 பேர் இருக்கு, 90 பேர் இருக்கே போயிட்டு இருக்கா, 90 பேர் இருக்கே போயிட்டு இருக்கா, இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கிற நாளைக்குள்ள எந்த நல்ல காரியம் பண்ணணுமோ அந்த நல்ல காரியத்தை பண்ணணும். பிறருடைய இளமை கழுவதன் முன்னம் அவருடைய மகன் மகனுடைய கோவில் பெருமாள் தெரிவிக்கிறதுக்கு எப்படா போறது, ரிட்டையர் ஆனது பாடு போய் பெருமாள் தெரிவிக்கலாம், பெருமாள் தெரிவி எல்லா காரியமும் பண்ணலாம் அப்படின்னாக்க ரிட்டையர் ஆகும் வரைக்கும் நாம் இருக்குமோன்றது நமக்கு தெரியாது. அதையால கிழருடைய இளமை கெடுவதன் முன்னம் என்பதாக சொல்லுகின்ற இளமை கெடுவதற்கு முன்னமாகவே எம்பெருமானை போய் திருமாலின் சொல்லல இழந்தல் இருக்கிற அழகரை போய் சேவிக்கணும்னு நம்மாழ்வார் சொல்ற. அசிசில கரணேஸ்மின் அக்ஷத சுவாச விருத்தம் அப்படி கமனயோக்கிய வாச மாசாந்தேயம் என்பதா சுவாமி தேசிகன் திருவேங்கடமுருகன் தாழ்வுரையிலே உங்களுக்கு எந்திரியங்கள்தான் வேலை செய்ய செய்யே அந்த தாழ்வுரையில இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்றார். அதே மாதிரி போஜராஜா இருந்தா ஒரு சமயத்துல அந்த போஜராஜாவும் காளிதாசனும் ஒருத்தர் மிகச்சிறந்த நண்பர்கள். காளிதாசன் இடத்துல அவ்வளவு பிரீத்தி, அந்த ஒரு நாள் போஜராஜாவுக்கு ஒரு விபரீதமான ஒரு ஆசை ஏற்பட்டது. அந்த ஆசை என்ன தெரியுமோ இல்லையோ, தான் செத்து போயிட்டாக்கா அதுக்கு இரங்கல் சரவ ஸ்லோகம் சொல்றாங்க, அது காளிதாசன் எப்படி பண்ணுவான்னு கேட்கணும்னு ஆசை அவருக்கு தான். இது விபரீதமான ஆசை, இது நல்லா இருக்க தெரியுது. ஒரு காளிதாசன் கூட்டு சொன்னாங்க, இப்ப காளிதாச நான் போயிட்டு இருந்திருக்கேன், நீ எப்படி சரவ ஸ்லோகம் போடுறீங்க அதை சொல்லி பார்ப்போம் அப்படின்னா என்னுடைய வாக்கு பழிச்சிடும், நான் அது அந்த காரியத்தை மாத்திரம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு வாட்டி சொன்னாலும் கேட்கலையா. சரி, கடைசியில என்ன பண்ணிட்டான் காளிதாசன், தேசத்துல இருந்து ராஜ்ய பிரஷ்டம் பண்ணிட்டான், இந்த தேசத்துலயே நீ இருக்கூடாது போயிட்டு வெளி தேசத்துக்குன்னு திருப்பி அடிச்சுட்டான். இந்த போஜராஜா திருப்பி அடைச்சாடி ஒரு நாள் மறுபடியும் வந்து அவன் அதாவது காளிதாசனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல போஜராஜாவால. அங்க போற ஒரு இடத்துல அந்த ராஜா போஜன் போய் ஒரு இடத்துல போறான், வெளியூர்ல போறான், அந்த காளிதாசனை பாக்குறான். அதாவது காளிதாசன் தெரியாது, ஒரு பிரிச்சுக்கனா இருந்துட்டு இருக்கான். அவன் ஏதோ கண்ட குடிச்சிருந்து வாங்கிட்டு கொஞ்சம் மாசத்தை சார்ந்து ஏதோ இருந்துட்டு இருக்கான். இது இப்படி ஒரு சன்னியாச வேஷம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கறேன். என்ன பண்றது, இந்த ராஜ்ய பிரஷ்டனா இருந்துட்டு இருக்கும், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா. அதுக்கு அப்புறமா அந்த பிக்ஷு குடுகுடு பாண்டி வேஷம் போட்டு இவன் வந்தான ராஜா மாறு வேஷம் வந்தான இவன் பார்த்து கேட்கறாங்க, காளிதாசன் நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அப்படின்னு கேக்குறானா.
நான் எங்கோ நான் இதுல இருந்து தாராபூர்ல இருந்து வந்திருக்கேன் நானே அப்படின்னா, ஓ அந்த ராஜர்கள் வந்திருக்க அது ரொம்ப விசேஷமானது, அந்த ராஜா பெரிய தார்மிக நாச்சேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ராஜா எப்படி இருக்க அப்படின்னா, அந்த ராஜா ஐயோ அது வந்து அந்த ராஜா போயிட்டானே அப்படின்னு. என்ன இப்போ உனக்கு என்ன தோணுச்சு அவன் போயிட்டான்னு சொன்னாக்க, உடனே காளிதாசம் பாக்குனால ஒரு ஸ்லோகம் சொல்லுவான், அந்த ஸ்லோகத்தை நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுட்டான். சரி கேட்கணும், அந்த ராஜா போயிட்டான்னு ஒரு பொய் சொல்லிட்டான். கேட்டவுடனே காளிதாசனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டான். அத்தியதாரா நிராதாரா போஜராஜு தேவங்கதை அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த இப்போ என்ன போச்சு, பூமியே ஆதாரம் இல்லாததாக போயிட்டு இந்த போஜராஜன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி சொன்னானா. இது கேட்ட உடனே இது சொல்லிட்டே இது கேட்டவுடனே போஜராஜன் காளிதாசன் மடியிலேயே விழுந்து சரி போட்டான். இது பார்த்தானா என்ன எப்பேற்பட்ட விஷயம் இது, இது சத்தியமும் அப்பா அப்பா இப்படி ஒரு தப்பு காரியம் திட்டமேன்னு. உடனே தன்னுடைய தனக்கு உபாசம் தான் உபாசனம் பண்ண ராஜதேவி சரஸ்வதி தேவியிடத்திலேயே மறுபடியும் பிரார்த்தனை பண்ணானா, இவனை எப்படியானா எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரஸ்வதி தேவி சொன்னா, இவனுக்கு 3¾ நாழி அவகாசம் கொடுக்குறேன், நீ பிரார்த்தனை பண்ணதுக்கோசரம் இவன் எழுந்திருப்பான் ஜீவிச்சுப்பான், அதுக்குள்ள என்ன பண்றதோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த 3¼ நாழிக்குள்ள போஜராஜன் அத்தியதா மறுபடியும் இன்னொரு ஸ்லோகம் சொல்லும் அப்படின்னா, அத்தியதாரா சதாதாரா அப்படின்னு சொன்னா, இப்ப வந்துட்டு போஜராஜன் வந்து பூங்கத்தை பூமிக்கு வந்த உடனே இது வந்து பூமி துல்லாய் போச்சுன்னு சொல்லி சொல்றானா. இதுக்கு இது சொன்ன மாத்திரம் மூணு மாத்திரத்தினாலேயே போஜராஜன் எழுந்துட்டான், எழுந்த உடனே 3¼ நாழி தான் உனக்கு ஜீவனம் இருக்கு, இந்த 3¼ நாழில என்ன காரியம் பண்ணா, வேற எதுவும் பண்ணுவானா, என்னால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ராமாயணத்தை பண்ண ஆரம்பிப்போம்ட்டு அந்த போஜ சம்புராமாயணத்தை பண்ண ஆரம்பிக்கலாம். இது வேண்டாம் பண்ணா கடிகாரம் பண்ண முடியல, யுத்தகாரம் பண்ண முடியல, அதுல போயிட்டான். அதனால இந்த மாதிரி ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சமயத்துல கூட ராமனுடைய கதையை சொல்றது, ராம நாமத்தை சொல்றது, ராம மந்திரத்தை நாம ஜபம் பண்றது எப்படி நாம பண்ணணும் என்பதாக பெரியோர்களுடைய ஒரு திருவள்ளம். அடுத்ததாக இந்த ராமாயணத்தை பத்தி பார்க்கணும். ராமாயணத்தை என்னன்னு பாக்குறது, ராமாயணத்தை ஒரு காவியமா பாக்குறது, ராமாயணத்துல இல்ல வால்மீகி பண்ணிருக்கார், வால்மீகி ஒரு ஆதி கவி, இவர் காளிதாசன் மாதிரி அவரும் ஒரு கவி, அதுல ஒரு பாத்திரங்கள்லாம் வந்திருக்கு, ஒரு கதாபாத்திரங்களா ராமர் ஒரு கதாபாத்திரம், சீதா ஒரு கதாபாத்திரம், லக்ஷ்மணன் சுக்ரீவன் ராவணன் இதுக்கு வில்லன்னு சொல்ற நாயகன் வில்லன்லாம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி கதாபாத்திரங்களா எப்படி பாக்குறது இதுல அப்படின்னு சொல்லி சொல்றது. இல்ல வெறும் ராமாயணத்தை ஒரு கதையா வச்சுட்டு இதுக்கு பட்டிமன்றம் போடுறதா, ராவணம் இருக்கு ராவணம் பண்ணது வாலிகரம் பண்ணது சரியா தப்பா அப்படின்றது, கும்பகர்ணன் சிறந்தவனா விபீஷணன் சிறந்தவனா அப்படின்னு சொல்றது, லக்ஷ்மணனுடைய பக்தி மெச்சக்கூடியதா, பரதனுடைய பக்தி மெச்சக்கூடியதா, இந்த மாதிரி எல்லாம் பட்டிமன்றம் போட்டுருக்க முடியுமா, எப்படி ராமாயணத்தை பாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்ற. ராமாயணம்ன்றதுக்கு பாருங்கோ, இது ரகசியார்த்தத்தை தன்னுள்ள அடையினதா இருந்திருக்கு ராமாயணம். ராமாயணம் ஒரு பக்தி காவியம், ஒரு உத்தமமான காவியம். இந்த ராமாயணத்துல எல்லா காண்டங்கள்லையும் சரணாகதி தர்மம்ன்றது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையால இந்த ராமாயணத்தில் என்ன பண்ணிருக்குன்னா, அர்த்தபஞ்சக ஞானத்தை நமக்கு கொடுக்கறது, ரகசியார்த்தத்தை நமக்கு சொல்றது, திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது ராமாயணம். அக்ரத பிரயோகாமா சீதா மத்தியே சுமத்ரம் சுமத்ரமா கிருஷ்ண தஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறது. ராமர் முன்ன போறே, அடுத்தது சீதை போறா, அடுத்தது லக்ஷ்மணர் போறே அப்படின்னு சொல்றது இருக்க, இது பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார். அப்போ இந்த ரகசியார்த்தம் மொத்தத்திலையும் நமக்கு அறிவிப்பதாக இருந்திருக்கிறது இந்த ராமாயணம் என்பதாக. நாம ராமாயணத்தை பார்க்க வேண்டியது எப்படி தெரியுமா அப்படின்னா, வேதவே ஜே பரேகும்சி தாத்தே திசரசாத்மதே வேத பிராச்சேத சுரதாசி பெரி சாட்சாத் ராமாயண ஆத்மனா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான்முறைகள் தேடியோடும் செல்வனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணும் பொழுது வேதம் எஸ் நிஸ்வசித்தம் வேதகா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளுடைய மூச்சுக்கத்தாக இருந்திருக்கிற வேதமானது ராமாயணமாக வால்மீகி பகவானின் திருமுகத்தில் இருந்து வெளி அவதரித்தது என்பதாக. வேத பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மம், இது வேதம் வேற இல்லை ராமாயணம் வேற இல்லை, ராமாயணம் ராமாயணம் வேதம். அப்ப வேதத்துக்கு என்ன கௌரவம் கொடுக்கிறோமோ
அந்த கௌரவம் ராமாயணத்துக்கு கொடுக்கணும். அப்படிதான் நம்ம ராமாயணத்தை பார்க்கணும் என்பதாக சொல்லுகின்றது. ராமாயணத்தை சொல்லிருக்கிற எத்தனையோ விஷயங்கள் பார்க்கணும். ராமன் அதுல சாமானிய தர்மங்கள்லாம் ராமாயணத்துல நமக்கு உபதேசம் பண்ற சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. சங்கட சமயத்துல பண்ணக்கூடிய தர்மங்கள் இப்படி எல்லாம் எத்தனையோ இருந்திருக்கு. மொத்தத்தையும் நமக்கு தெரிவிக்கிறவராக இருந்திருக்க ராமன் பிதிருவாக்கிய பரிபாலனம். இது வந்து தகப்பனாருடைய வார்த்தைய அப்படியே பரிபாலனம் பண்றது. ஏன் சொன்ன, எதுக்கு சொன்ன, என்னத்துக்கு அப்படின்னு எல்லாம் கேட்காமல் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்றதுன்றது இருக்க, அது சாமானிய தர்மம். அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு காமிச்ச. தாம் மாத்திரம் சத்தியத்தை சொல்றது மாத்திரம் இல்லாமல் எழுந்தாலும் அதாவது தன்னுடைய தகப்பனாருக்கும் பிரிசுலிட்டாருன்னு பேர் வரக்கூடாதுன்றதுக்காக அவர் அனுஷ்டிச்ச தர்மம் இது சாமானிய தர்மம். உலகம் ஒரு அறியும்படியாக சென்றது. இதே லக்ஷ்மணன் என்ன பண்ற, பகவத் கைங்கரைக்கரியம் அப்படின்னு சொல்ற விசேஷ தர்மத்தை அனுஷ்டிச்சு காமிச்ச. இது ரெண்டாவது இருந்திருக்கு. பகதன் என்ன பண்ணார், பின்ன எம்பெருமானுடைய உகப்பு தமக்கு உகப்பு, தனக்காக ஒன்றும் கிடையாது. ராமர் சொல்ற நீ போய் ராஜ்யத்தை சாதனம் பண்ணி நாலு வரைக்கும் 14 வருஷம் அப்படின்னு சொன்ன அது சரி, இப்படி வரும் பிடிக்கல. லக்ஷ்மணர் வாரி இப்படி வரும் பிடிக்கல. உனக்கு என்ன பொருள், என்ன எப்படி எந்த கைங்கரியத்துல நீ என்ன நியமிக்கிறதோ அந்த கைங்கரியத்துல நான் பண்றேன்னு சொல்லுவோம். பெரிய சுவாமி சன்னதியில நடக்கிறது, பெரிய தனியாராதனை நடக்கிறதுன்னு வச்சுப்போமே. அந்த தனியாராதனை நடக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை தலையை பண்ணவும் தெரியும், அவருக்கு வேத பாராயணம் பண்ணவும் தெரியும், அத்தியாபகமும் தெரியும், இல்ல சாஸ்திரமும் வாசிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்க. இது வேத பாராயணம் பண்றதுக்கு சாஸ்திர வாசிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்கா. அன்னைக்கு தெரியல தலைவி பண்றதுக்கு ஒருத்தர் வராது, யார சொன்னாலும் அவர் வராத போயிட்ட. அவர் வராத போயிட்ட உடனே சுவாமி கூட்ட நியமிக்கிறேன், கொஞ்சம் மாத கைங்கரியத்தை கொஞ்சம் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு இருக்கேன். இவர் சுவாமி நியமிச்ச கைங்கரியம் பாரு, என்ன மாதம் போய் உள்ள உட்காந்து தலை பண்ண வச்சுட்டு இவா எல்லாம் வேலை பாராயணம் பண்றதுக்கு முன்ன கோஷ்டி நினைக்கிறதுக்கு வீடியோ படிச்சுக்கிறது போட்டோ படிச்சுக்கிறதுக்கு இவாள் எல்லாம் நிக்க வச்சுட்டு என்ன தலை பண்ண விட்டாரு அப்படின்னு அவ நினைச்சுக்க மாட்டா. உண்மையான விசுவாசம் கணக்கு இருக்கிறவாளா கணக்கு இருந்தாள்னாக்கா சாமி உகப்புக்கு நாம இந்த கைங்கரியம் பண்ணுமானா இத காட்டிலும் பரம பாக்கியம் நமக்கு இல்ல அப்படின்னு நினைச்சுப்பா. அந்த மாதிரி பரதன் என்ன பண்ணிருக்க, தனக்குன்னு ஒரு உகப்பு இல்ல, வெறும் ராமனை செய்த உகப்போ அது உகப்பு. இப்ப ராமன் நியமனம் பண்ணிருக்க, நீ போய் நான் வர வரைக்கும் 14 வருஷம் நீ பாதுகையை இழக்கொண்டு நீ ராஜ்யசாசனம் பண்ணு சொல்லிருக்க, அந்த ராஜ்யசாசனத்தை அவர் பண்ணிட்டு இருக்க. இது ஒரு லோகத்துக்கு காண்பிக்க கூடியதான ஒரு தர்மம். அந்த தர்மத்தை இந்த ராமாயணம் காண்பிக்கிறது. இதற்காக பெரிய தர்மத்தை சதுர்கான் காண்பிச்ச பாகவத கைங்கரியத்துல ஈடுபடுறது. ராமாயணத்துல எந்த பாத்திரம் பார்த்தாலும் பரதனை கூட ஒரு பெரிய விஷயம், நிறைய இடத்துல பரதனை பத்தி வந்திருக்கு, சத்ருகுணாசனம் பத்தி வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப கொஞ்சமா இருந்துட்டு இருக்கும். ஆனா அவர் பண்றது மொத்தம் ராமருக்கு சிஷ்யம் பண்ணல, மொத்தம் பண்றது மொத்தம் ராமரிடத்துல அத்தியந்த பக்தியுக்தராக இருந்திருக்கிற பரதனுக்கு சிஷ்யம் பண்ணிட்டு 4 பேரை காட்டிலும் சிறந்தவராக கேட்டார் சத்ருகுணன். அந்த பாகவத கைங்கரியத்தனுடைய சிறப்பை சொல்ற, இப்படி பரம ரகசியத்தை ராமாயணம் ஒவ்வொரு விதமாக இது மொத்தம் பெருமாளே நாங்கள் ராமலக்ஷ்மண பரத சத்ருகுணாத அவதாரம் பண்ணி நமக்கு எல்லாம் தெரிவிச்சிருக்காருன்னு சொன்னோம்னாக்க இத்த காட்டிலும் விசேஷம் வேற ஒண்ணும் இல்லை. அப்பேற்பட்ட ராமாயணத்தை நாம் போய் இப்ப பார்க்க போறோம். இந்த ராமாயணத்தினுடைய மகாத்மியத்தை எவ்வளவு சொன்னாலும் போறாது, ஆனா அந்த ராமாயணத்தினுடைய மகாத்மியத்தை பரசத்தின் கடைசியில தானே சொல்லணும். இப்ப என்னத்துக்கு முதல்லயே இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, ராமாயணத்தை பத்தி இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு நீர் அப்படின்னு கேட்டா, இது எதேத சொர்க்கமா அப்படின்னு சொல்ல யாகம் பண்ணு அப்படின்னு ஒருத்தன் போய் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அந்த வெறுமை யாகம் பண்ணுன்னா அந்த யாகம் பண்றதுல பிரவர்த்தி வராது. ஏன் என்னத்துக்கு யாகம் பண்ண, யாகம் பண்ணா சொர்க்கம் போலாம் அப்படின்னு சொன்னான். இல்ல என்ன வேணும், உனக்கு பணம் வேணுமானா அப்படின்னா விருண தேவத்தகமான யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். வாயு தேவத்தகமான யாகம் பண்ணணும் அப்படின்னு, வாய் வெறும் வாயு தேவத்தகமான யாகம் பண்ணுன்னு சொன்னா யாரும் போக மாட்டான். பணம் வேணும் தான் நீ அப்படி பண்ணுன்னு சொல்றதுதான் இருக்கு. அந்த மாதிரி பலத்தை சொன்னாதான் இவாளுக்கு பிரவருத்தி ஏற்படும். ஆகியாலதான் இப்படி ராமாயணத்துக்கு இருக்கிற இவ்வளவு விஷயங்களையும் நாம இந்த இடத்துல தெரிவிக்கிறோம். இதுக்கப்புறமா ராமாயணத்தினுடைய ஆரம்பம் பார்க்கணும். அத்தியாச்சரியமானது ரொம்ப. இது வந்து வால்மீகி பகவானுக்கு நாரதர் உபதேசம் பண்ண ஒரு விஷயம். தபஸ்வாத்யாயகதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிகப்பச்ச வால்மீகி முனி பூங்கவம். வால்மீகி பகவான் ஆசிரமத்துல இருந்தவர்கள் இருக்க, அந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் எழுந்துள்ளார். அந்த நாரதர் எழுந்துள்ளவர்களுக்கு அவருக்கு சிசுகள் எல்லாம் பண்ணிட்டு உபதாரம் எல்லாம் பண்ணிட்டு
வால்மீகி அவரிடத்துல பிரார்த்தனை பண்ற. அப்போ நாரதர் பத்தியும் வால்மீகியும் பத்தியும் இந்த முதல் ஸ்லோகத்துல அவளுடைய மகாத்மங்களும் இந்த முதல் ஸ்லோகத்தினால சொல்ற. தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவும் நாரதம் பரிபப்ரச்ச. ராமாயணம்ன்றது என்ன விஷயம் கேட்டான். வேதாந்தார்த்தங்கள் மொத்தத்தையும் பொதிந்து இருந்துருக்கிற ஒரு காகம். இந்த வேதாந்தத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன். கால் மேல கால் போட்டு கேட்ல உட்காந்துடலாம் நம்ம கேட்டுக்கூடாது. அத்வித்தி பிரண்பாதன பரிபிரஷ்ன சேவையான்னு விழுந்து சேவிச்சு ஒரு ஆச்சாரியனுடைய போய் விழுந்து சேவிச்சு அவர்களுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணி அவர் உகக்கும் முடியாக பண்ணி வீடு மேல கேள்வி கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்றேன். அந்த ரீதியில இவர் வால்மீகி பகவான் வேதாந்தார்த்த கர்ப்பமாக இருந்திருக்கிற ராமாயணத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நாரத மகர்ஷி இடத்துல ஒரு பிரச்சனை கேள்வி கேட்டு அது மூலமாக தெரிஞ்சுக்கிறதாக இருந்திருக்கு. அப்ப சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்கிதாந்தம் நாரதம் பரிபவச்சன. தபஸ்வாத்தியாய நிரதம் என்பதால் நாதர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார். சுவாத்தியாயம்னாக்க வேதாத்தியம். எப்பொழுதும் வேதாத்தியனத்தை சொல்வராக இருந்திருக்கார். இவாளுக்கு எல்லாரும் வேதாத்தியனம் பண்றதுன்றது உத்தமமான விஷயம். இது தபஸ்ன்றது என்ன அப்படின்னா புலன்களை அடக்கி எந்தமான விஷயத்துல புத்தியை செலுத்துறதுக்கு பாருங்கோ அதுக்கு தபஸ்ன்னு பேரு. சுவாத்தியாயம் தபஸ் ரெண்டையும் உடையவராக ரெண்டையும் எப்பவும் கை கொண்டவராக எப்பவும் செய்து கொண்டிருக்கிறவராக இருந்திருக்கிறவர் நாரதர் என்பதாக சொல்றார். தபோஹி சுவாத்தியாய என்பதாக வேதத்திலேயே சொல்லப்படுகிறது. இந்த சுவாத்தியாயமே தபஸ்தான். வேதம் சொல்றதுக்கு பாருங்கோ அதுவே தபஸா இருந்துச்சு. அந்த தபஸை பண்ணின்றிருக்கிறவராக இருந்திருக்க சுவாத்தியாய ஜபத்தை எப்பவும் பண்றவராக இருந்திருக்க தப சுவாத்தியாய நிரதம் என்பதாக. இதுல தபஸ்ரீ வாக்விதாம்பரம் வாக்விதாம்பரம் அப்படின்னா இதனால முதல்ல அத்தியனத்தை சொல்லிருக்க வாக்கு அப்படின்னு சொல்றது இருக்க வேதம். வாக்வித்துகள் வேதத்தை அறிந்தவர்கள். வேதத்தை அறிந்தவர்களுக்குள்ளே சிறந்தவராக இருந்திருக்கவர் நாரதர். என்ன வேதத்தை அறிந்தவர்களுக்குள்ள சிறந்தவர்னா வேதத்துல புரிந்திருக்கின்ற அர்த்தங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றி இதுல விபரீத சந்தேக ஜானமோ விபரீத ஜானமோ இல்லாமல் அது யதார்த்தமாக ஜானத்தோடு கூட அதை நமக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கிறது பாருங்கோ அதுதான் சொல்லி சொல்றார். வாக்விதாம்பரம் என்பதாக நாரதருடைய ஒரு சைக்கியத்தை சொல்லி சொல்றார். அது அடுத்தது முனி புங்கவம் என்பதாக மூணாவது விசேஷனம். முனி புங்கவம் முனி என்பதற்கு மனம் செய்தார்கள். எப்பவும் அதை நினைத்து கொண்டிருக்கிறவர்களா பாருங்க அவர்களும் முனி. எம்பெருமானையே மன்னம் கொண்டவர்களா இருந்திருக்கிறவர் முனிகள் என்பதாக. அவர்களுக்கெல்லாம் சேட்டாக இருந்திருக்கவர் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த உபநிஷத்துல சொல்லத்து சோதவியோ மந்தவியோ நிதித்தாசித்தவியா என்பதாக பிரம்மத்தை எப்படி நிகழ்ந்து பிரம்மத்தை ஸ்ரோத ஆத்மாவா திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். இதுல முதல்ல ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு சொல்லிட்டு ஸ்ரோதவியான்றதுக்குதான் நம்ம சுவாத்தியாய நிரதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்விதம் வரம்ன்றதுனால மந்தவியான்னு சொல்றதுக்கு என்னுடைய அர்த்தத்தை சொல்ற. இதுக்கப்புறமா நிதித்தியாசனத்துக்கு முனிப்புங்கன்றதுனால சொல்ற. இப்படி எப்பவுமே பிரம்மத்தையே பகவானையே ஞானம் பண்ணிட்டு இருக்கவராக இருந்திருக்கவர் அவர். இவர் ஆச்சாரிய லட்சணம் பரிபூர்ணமாக இருந்திருக்கிற நாரதர். அந்த நாரதரை பத்தி சொல்றார். அவர் நாரதர்னு அவருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னு ஜாயன் நாராயண கதான் சதா பாப பயாபகாம் நாரதோ நாசியன் நேத்தி நிருணாம் அஜான கந்தமஹா என்பதாக. எப்பவுமே நாராயணனுடைய கதை அந்த நாராயண கதை எப்பேற்பட்டது எல்லாருடைய பாபத்தையும் பயத்தையும் போக்களிக்க வல்லதாக இருந்திருக்கு. அந்த ராமாயண கதையை எப்பவுமே சொல்லின்றிருக்கிறபடினாலேயே அந்த மனுஷாளுடைய அஜானத்தை போக்கடிக்கிறதுனாலேயே அவருக்கு நாரதர்னு பேர் வந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட நாரதர் அந்த நாரதரை பார்த்து பரிபப்ரச்ச கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்டது அப்படி இருக்கட்டும்.
அந்த சிஷ்யருடைய லட்சணம் எப்படிப்பட்டவராக இருந்தது சிஷ்யராக இருந்தார் கேட்டவர் யாரு வால்மீகி கேட்டார் இவர் தபஸ்வி என்பதாக வால்மீகி விசேஷனம் போட்டார் அவர் தபஸ்வி அவருடைய தபஸ்தான் இருக்கணும் இது வால்மீகி பகவானுக்கு பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் யார் பிரம்மாவுக்கு சாட்சா ஸ்ரீஸ்வதியாக இருந்திருக்கிற எம்பிரபவன் நாராயணன் தான் பிரம்மம் அந்த ஸ்ரீஸ்வதியாக இருந்திருக்கிற நாராயணன் தான் இந்த ராமாயணத்துல பிரதிமாக இருந்திருக்கிறவர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா தபசா பிரம்ம தபசுனாலேதான் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்க இது இவர் வால்மீகின்றவர் சாதாரணவர் இல்ல அவர் வால்மீகின்றவர் பிரகு மகர்ஷியினுடைய ஒரு பிரகு மகர்ஷியினுடைய குமாரர் ஆகினால பிரகுக்கே பிரகு மகர்ஷிக்கே வருடம் உபதேசம் பண்ணிட்டு தபஸ்னாலதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்க இவர் அவ்வளவு தபஸ் பண்ணிருக்கார் வால்மீகி கொஞ்ச நஞ்சம் தபஸ் பண்ணல இவர் உட்காண்ட இடத்துல இருந்து ராமநாமத்தை ராம தாரக மந்திரத்தை ஜபம் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி இவர் இருந்த இடமே தெரியாத புத்து கட்டியிருக்காங்க மொத்தம் இந்த புத்து கட்டின பிற்பாடு வருண பகவான் பெரிய மழையாக பெஞ்சி இவர் இருக்கிற இடத்தை காண்பிச்சு கொடுத்தாராம் ஆகியவர்தான் வால்மீகிக்கு பிராகேத சொன்ன ஒரு திருநாமம் ஆகியால இந்த வாரம் இவருடைய தபஸ் இவ்வளவு தபஸ்வினாக்க வால்மீகி பகவான் தான் தபஸ்வியாக இருந்திருக்கிறார் அப்பேற்பட்ட தபஸ்வியாக இருந்திருக்கிற வால்மீகி பகவான் இவரிடத்துல வந்து பிரார்த்தனை பண்றார் நாரதம் பரிபப்ரச்ச ஆச்சாரியனத்துல கேள்வி கேட்கிறார் கேட்டு அரியனுக்கு உபதேசம் பண்ணணும் என்பதாக இதங்கேயும் இந்த தபசாந்தியாரம் இருக்கும்னு சொல்லச்சு தகாரத்தினால ஆரம்பிக்கிறது இந்த ராமாயணம்ன்றது இந்த தகாரன்றது விக்னத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கிறதாம் அதோடு இல்லாத சுபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கான் அதையும் இந்த தகாரத்தினால் ஆரம்பிச்சிருக்கேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி என்ன கேள்வி கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்றேன் அப்படின்றதும் உங்களை கொஞ்சம் பார்ப்போம் அதுக்கப்புறமா இருக்கவே இருக்க தாண்டி போயிட்டு இருக்கிறது கூன்வஸ்மின் சம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீன் கவானி தர்மோத்திஷ்ட கிருதிஷ்ட சத்தியமாக கிரு திருடம் ரதாக வால்மீகி பகவான் நாரத பார்த்து கேட்கிறேன் கூன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீரியவான் சாம்பிரதம் லோகே இப்ப யாரு லோகத்துல குணவான் தான் இருந்துருக்கா அப்படின்னு சொன்னான் குணவான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பினாக இருந்திருக்கிறவன் குணவான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் எல்லா குணங்களை காட்டிலும் சிறப்புன்றது இருக்கேன் இது தயைக்கு ஒரு சிறப்பு இருக்கு இந்த தயினுடைய ஒரு மாறு வேஷம்தான் வாத்சல்யம்ன்றது இந்த வாத்ச குணவான் சொல்றதுனால வாத்சல்யம்னு சொல்லி சொல்றது சௌசல்யத்தை சொல்றது இந்த சௌசீல்யம்ன்றது எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா மகதோ மந்தை நிரந்தரண சம்சலேஷகம் ரொம்ப ரொம்ப அதிநீச்சமாக இருந்திருக்கவாளோட கூட அவளோட நல்லா பழகிறது இருக்கு பாருங்க அவளோட சேர்றது இருக்க அதுதான் இந்த சுசீலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்திருக்கிற ராமபிரான் ஒரு குரங்கோட ஸ்நேகம் ஒரு ராட்சசனோட ஸ்நேகம் ஒரு ஜட்டாயு ஒரு பட்சி கழிசி அதுக்கு போய் சம்ஸ்காரம் பண்றேன் இப்படி எல்லாம் கொஞ்சம் இருக்கிற மகத்துவம் வந்து எவ்வளோ பக்தி யாரோ செபரி தாப்பி செபரின்னு சொல்ற யாருன்னே அட்ரஸே தெரியாது அவளுக்கு போய் அவளுக்கு அவள் குடும்பத்தை வாங்கி சாப்பிட்றேன் இப்படி எல்லாம் அவளுக்கெல்லாம் ஒரு முகப்பை ஏற்படுத்துறவராக இருந்திருக்க ராமன் இவரை காட்டுல குணவான் யார் இருந்திருக்கா குணவான் என்பதாக குணவானாக இருந்திருக்கவா யாரு அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி வீரியவானாக பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறவர் யாரு தர்மத்தை தெரிஞ்சவர் சொன்னது அப்படின்னு நம்மளுடைய நிஸ்ரேயசுக்கு ஸ்ரேயசுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது இருக்க அது தர்மம் தர்மம் அதர்மம் ரெண்டையும் தெரிந்தவனாக இருந்துக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது தந்தியம் தெரிஞ்சின்றவங்க இருக்கணும் அப்படி தர்மத்தை பூர்ணமா தெரிஞ்சின்றவர் யாரு சத்திய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த சத்தியத்தை விடாமல் எப்பவும் உண்மையே பேசுவதாக இருந்திருக்கு பாருங்கோ அதுதான் சத்திய வாழ்க்கைன்னு சொல்றது அந்த அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறவர் யாரு
அதற்கும் நோக்க போர்வமே நகவக்கை கதாச்சனான்னு ராமன் சொல்றது. இன்னி வரைக்கும் நாம் பொய் சொன்னதில்லை, இனிமேல நாம் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு ராமர். அப்படி சத்திய வாக்கியம் திருடாவதாக நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன், நிச்சயம் பண்ணிட்டேன்னாக்கா எப்படியான அவள அனுகிரகம் பண்ணியே தருதுன்னு நிச்சயம் பண்ணுறேன்னாக்கா அதுல இருந்து மாறாமல் இருக்கிறது இருக்கு பாருங்கோ, அது திருடவர்த்தக என்பதாக ராமன் சொல்லி ஒரு சமயத்துல சீதாத்திராட்டி கேட்கிறாங்க. ராட்சசர்க்கம் மொத்தம் பூண்டோடு சொல்லிட்டு அதுக்கு ராமன் பத்தி சொல்றேன், ஜீவிதம் என்னுடைய பிராணே வளர்ந்து ஒத்துடுவேன், உன்னையை பிராணனை காட்டிலும் விசேஷமா நினைக்கிற ஒன்னவனாலும் ஒத்துடுவேன், அல்லது உனக்கு மேல வசந்ததான்னு நினைக்கிற லக்ஷ்மணனாலும் விட்டுடுவேன், ஆனா பிராமணருக்கு கொடுத்தாலும் விடமாட்டேன் என்பதாக சொல்லுகின்ற. அப்படி திருடவர்த்தராக இருந்திருக்கவர் சாரித்திரேனக கௌஜுக்தா சர்வபூதரிட்டு கோஹிதா. சாரித்திரம் என்பதுனால ஆச்சாரம், அந்த பெரியவாள்லாம் என்ன ஆச்சாரத்தை கடைபிடிச்சாலோ அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறவராக யார் இருந்திருக்கா. எல்லா இடத்துலயும் சில பேர் வந்து தன்னை தேர்ந்தவாளுக்கு மாத்திரம் உபகாரம் பண்றவாடா இருப்பான், அப்படி இல்லாமல் எல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவரா இடத்தையே நினைக்கிறவராக யார் இருந்திருக்கா. எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவராக இருந்திருக்கவர் யாரு, சாஸ்திராக இருந்திருக்கவர் யாரு, அப்படி பார்க்கறதுக்கே ஒரு பிரிய தரிசனாக, அப்படி பார்த்த மாத்திரத்தினாலேயே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவராக யார் இருந்திருக்கா. இப்படி ஆத்மான் கோ ஜிதக்ரோதா தித்திமான் கோ சூரியகா என்ற ஆத்மவான் சொல்லிருக்கார். தைரியமாக இருக்கிறவர் யாரு, ஜிதக்ரோதா தன்னுடைய கோபத்தை யார தண்டிக்கணுமோ தண்டிக்கிறவா இடத்துல மாத்திரமே கோபத்தை காண்பிக்கணும், நீதி பேர் இடத்துல காண்பிக்க கூடாது. அப்படியாக காண்ப கோபத்தை அந்த கோபத்தை அடைக்கிறவராக இருந்திருக்கிறவர் யாரு என்பதாக கேட்கிறார். கோண சூயகா, அசூயன்றது என்னன்னாக்க நல்ல குணம் இருக்கிற இடத்துல கூட தோஷத்தை ஆரோபணம் பண்றது இருக்கு பாருங்க, அதுக்குதான் அசூயன் பேரு. அசூயை இல்லாமல் இருக்கவர் யாரு, யார் வந்தாங்கனாக்கா யுத்தத்துக்கு வந்த தேவர்கள் முதற்கொண்டு பயப்படுவார்களோ அப்படிப்பட்டவர் யாரு, ஏதடி சாமகம் சுலோகம் பரம் கௌதூகம் முகிமே, இப்படிப்பட்ட பக்தர் யாரோ அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்பதாக உண்மைக்கு நாரத மகர்ஷியின் இடத்துல சேகரிச்சு கேட்கிறான். இது பாக்குறா சிற்றின் சொல்லி மகர்ஷித்தும் சமர்த்தி ஞாபகம் வேகம் விதம் தான், இப்படிப்பட்ட மாள் கேட்கிறது சொல்றதுக்கு யார முடியும் அப்படின்னு கேட்டா நாரதர்கள்லாம் முடியுமா, அவர் தான் எல்லா இடத்துலயும் சிங்காரம் பண்ணி எல்லாரை பத்தியும் தெரிஞ்சின்றிருக்கவரா இருந்திருக்கவர் நாரதர் தான். இப்படிப்பட்ட சிறந்த குணங்கள் உடையவரை பத்தி நீர் தான் எனக்கு சொல்லணும்னு நாரதர் இடத்துல பார்த்து கேட்கிறார். இதை கேட்ட உடனே நாகருக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆச்சாரியராக இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல கேள்வியா எனக்கு கேட்டாருனாக்கா பரவாயில்ல என்ன புரிஞ்சுட்டு இருக்கா, ஒரு புன்சிரிப்போட கூட அதுக்கு உற்சாகமும் பதில் சொல்லுவாராம். அதே மாதிரியாக இப்ப நாரத பதில் சொல்றாராம், சுருத்வா ஜெயிச்சு திருடம் பெற்றா வால்மீகி நாரதோ சூரியதாமதி சாமந்திரா பிரகஷ்டோ வாக்கியம் அப்ரவீத்து. அப்படியா நீ கேட்டீங்க, அதுவா கேளு சொல்ற கேளுப்போ அப்படின்னா, நீ வருஷ வருஷையா அடிக்கும் போயிட்டீங்க எத்தனை குணங்களும் ஒத்தனிடத்துலயே இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். சாம்பிரம் நோக்கே குணவான் கஷ்ட வீரியவான் குணவான் வீரியவான் கர்மஜன் கிருதஜன் சத்திய வாக்கிய திருடவிரதா இப்படி எல்லாம் வருஷ வருஷையா இவ்வளவு சொல்லிட்டீங்க, அப்போ இது மொத்தம் ஒத்தனிடத்துல பாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பகவோ துர்லபா ஸ்ரீவன் ஏற்றையா கீர்த்திதாகும். ஆனா உனக்கு நான் சொல்றேன், அத்தியாபகம் புத்தா தைரியான் நான் அறிந்தவாறு நானும் இஷ்டத்தில் சொல்ல எனக்கு உபதேசம் பண்ண பிரகாரத்துக்கு நான் புத்தான் சொல்லுகிறேன் நான் தெரிந்து சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு யாரு இஷா குப்தாவோ வம்சோ நாமோ நாம இஷ்டத்தான்னு சொல்லி வால்மீகி உடல் நாரதர் உடல் இன்னும் பத்து சேர்த்துக்கிறேன்,
नेतात्मा दितिमान सतिमान रशि बुद्धिमान नीतिमान भाग्नि श्रीमान लक्ष्मीवांशवलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वस्य धर्माभिमान् श्रीमाघाताहारिपुनिशोधनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वधर्मस्य रक्षिता वेदवेदाङ्गतत्त्वज्ञः धनुर्वेदे च रक्षितः सर्वशास्त्रार्थतत्त्वज्ञः स्मृतिवान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधुः अधीनात्मा विचक्षणः सर्वदा विगतस्बुद्धिः समुद्र इव सिन्धुभिः समुद्र इव दाम्भीर्ये धैर्येण हिमः विष्णुना सदसो वीर्ये सोमवत्प्रयुदर्शनः स च सर्वगुणोपीतः कौसल्यानन्दवर्धनः இவரோ பெருசா அடிக்கிட்டு ஐம்பது குணங்கள் இந்திரமோகனுக்கு ராமனுக்கு இருக்கிற விசேஷங்கள் இப்படிப்பட்ட விசேஷங்களோட கூடி இருந்திருக்கிற ராமன் கௌசல்யானந்த வர்தனனாக இருந்திருக்க அவருடைய கதையை நான் சொல்றேன். நீ கேட்டதெல்லாம் அவரிடத்துலதான் இருக்கு, இப்படிப்பட்ட குணங்கள்லாம் அவரிடத்துலதான் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய மொத்த சங்கிப்ப ராமாயணம் சொல்லக்கூடிய முதல் சர்க்கிள் இந்த சினாசிஸ் மாதிரி சொல்லுவாங்க மொத்தத்தையும் சங்கேப ராமாயணத்தினால நாரதர் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணதோட மாத்திரம் இந்த ராமாயணத்துல இருக்கிற விஷயங்கள் என்ன அர்த்தம் வரும் அப்படின்றதையும் இதனால நமக்கு தெரியப்படுத்துறார். நாரதர் சங்கேப ராமாயணத்தை சங்கேபமா உபதேசம் பண்ணிருக்கார். வால்மீகி மகர்ஷி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு எழுந்திருந்த பார்த்த உடனே வால்மீகிக்கு ரொம்ப சந்தோஷம். அதையால வால்மீகி நாரதருக்கு என்னென்ன உபச்சாரம்லாம் பண்ணணுமோ அந்த எல்லா உபச்சாரத்தையும் பண்ணிட்டு அவ சிஷியாலாம் இருந்துட்டு அவளோட சிஷியாளுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு நாரதரை அனுப்பிச்சு விட்டுற. நாரதரும் ரொம்ப சந்தோஷம். நல்ல இடத்துல நாமும் வேதாந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிற ராமாயணத்தை உபதேசம் பண்ணிருக்கோம். ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட கூட அவரும் கிளம்பி போயிட்டு அவர் கிளம்பி போனது நாய் வாழ்ந்து இருக்கேன். சமூகத்தின் தேவரும் ஜகாமசாதீரம் இந்த வால்மீகியினுடைய ஆசிரமம் இருந்துட்டு இருக்கு கங்கைக்கரையில. கங்கைக்கரையிலன்னு கொஞ்சம் தூரத்துல இருந்துட்டு இருக்கு. மாத்தியான்மிகத்தன் இதுக்கு ஆர்த்தால வந்த உடனே நாரதர் வந்து இவருக்கு எல்லா உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். நாரதர் மாத்தியான்மிகத்துக்கு உண்டான நாடி ஆயிடுச்சு. மாத்தியான்மிக ஸ்நானம் பண்றதுக்காக போயிட்டு இருக்க அது போறதுக்கு இவர் சொன்ன போன உடனே போகக்கூடாதுன்றதுக்கோசரம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறாரா. இது பெரியவாள்லாம் ஒரு அனுஷ்டானம் பண்ணுவா, ஆத்துல அம்மா எல்லாம் கூட்டு பண்ணுவா. யாரான பசங்க வெளியூர் போறதுன்னாக்க அந்த கிளம்பி வெளில போனவொடனே போன உடனே தீர்த்தாம விட மாட்டா, போய் கொஞ்ச நாள் ஆன பிற்பாடுதான் தீர்த்தாம விடுவா. இவர் மாத்தியானிக்கு ஸ்நானம் பண்றதா இருந்தா கூட நாரதர் போன உடனே போகக்கூடாதுன்ட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு இவர் போய் தீர்த்தாமட போறாராம். இவர் தீர்த்தாமட போச்சு அங்க ஜான்மைக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கு கேங்க. அவ்வளவு தூரம் போவானா, அதுக்கு முன்னாடி சமசா தீரம் பக்கத்துலயே இருக்கு, இந்த இடத்துலயே போய் தீர்த்தாமடிடுவோம் வா போறான். பின்னாடியே சிஷ்ய பரத்வாஜர் வரையறான். அந்த பரத்வாஜர் பார்த்துட்டு போயிறான். அந்த சமசா தீரத்துல இருக்க ஜலத்தை பார்த்தா ஸ்வச்சமான ஜலம் தரங்கள் இல்ல ஜனங்க தீர்த்தாமத்து எவ்வளவு வார்த்தையா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இது எப்படி இருக்குன்னா பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. சத்துக்களுடைய மனசு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். துளி கூட கலக்கம் இல்லாமல் நல்ல இதுவாக இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட இடத்துல சரி இதுக்கோசரம் அவர் ஸ்நான சாட்டி வச்சுருக்கிறார். அந்த ஸ்நான சாட்டி பின்னாடியே பரத்வாஜர் கொண்டு வரையறான். கலசஸ்தாத தெய்யதாம் பல்கலம் பின்னாடி சொம்பு எடுத்துட்டு வரேன். இந்த சொம்பை வச்சுட்டு ஸ்நான சாட்டி கொடுப்பா, இதை எடுத்து நான் ஒத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு தீர்த்தாமடுறேன், கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கார். இப்படி தீர்த்தாமட போறதுக்கு முன்னே இப்படி சுத்தி சுத்தி இந்த கரையில இப்படி பார்த்துட்டே இருந்துருக்காராம். இந்த கரையில பார்த்துட்டே இருக்கச்சே அங்க ஒரு இடத்துல ஒரு வேடுவன் மட்டும் வந்திருக்கானோ, அந்த வேடுவன் ஒரு மரத்துல ஒரு கிரௌஞ்ச பட்சின்னு ஒரு பட்சி, அந்த கிரௌஞ்ச பட்சி ரெண்டு பட்சி ஆண் பெண் ரெண்டு பட்சியுமா இருந்துருக்கு. அந்த ரெண்டு பட்சியுமா இருந்துருக்கச்சே வேடுவன் அடிக்கிறானோ, அது அந்த கிரௌஞ்ச பட்சியில என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்கா, இது எப்பவுமே ஜோர் ஜோடியா தான் இருக்குமா, ஒண்ணு போயிட்டு இருந்தா கூட இன்னொன்று பிராணம் விட்டுடுமா, இந்த ரெண்டும் வந்து ஒன்னு வாயில ஒன்னு வாய வச்சுட்டு அது அப்படியே வச்சுட்டு ராத்திரி மொத்தம் தூங்குமா. அது இந்த மாதிரி ஒரு அன்றில் நம்ம பார்த்துக்கோன்னு தெரியாது. அந்த பட்சிய பார்த்து விட்டுட்டு இது ரெண்டுமா ஒரு சந்தோஷமா கழித்து கொண்டு இருந்துருக்கு, ஒரு ஆண் பட்சியும் பெண் கிரௌஞ்ச பட்சியும். இந்த வேடுவன் என்ன பண்றா, இங்கேந்து எடுத்து வில்லை எடுத்து அந்த ஆண் பட்சியை அடிச்சுடுறான். வால்மீகி அதை அடிச்சா அந்த ஆண் பட்சி கீழே விழுது, கீழே விழுந்தா உடம்புலாம் ரத்தமா போயிட்டா அதுக்கு. அதை பார்த்த உடனே கீழே பார்த்த உடனே அந்த பெண் பட்சி அழுதான். பார்த்துறதான் இத பாக்குறதான் வால்மீகி மகர்ஷி. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுதான். அனுகிரகம் பண்றதுக்கும் சாபம் கொடுக்கறதுக்கும் நல்லவர்களாக சமர்த்தர்களாக இருந்திருப்பார். எப்பவுமே சத்தியத்தையே சொல்றவர்களாக இருந்திருப்பார் ரிஷிகள்லாம். இந்த ரிஷிக்கு வால்மீகிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். அதுவும் ஆணும் பெண்ணும் ஒன்னா இருக்கச்சு, பெண்ணிடத்துல இருந்து ஆணை பிரிக்கிறதுன்றது இருக்க பெரிய பாவம். அந்த பாப்பத்தையும் அது பார்த்துட்டே இருக்கச்சு, அதை சாகடிக்கும் அடிச்சுதும். இந்த நிஷாதனை பார்த்து இந்த வேடுவனை பார்த்து சொல்றா, ஏ நிஷாதா வேடுவனே, தொம் நீ அகமஹா சாஸ்வதி சமாக மாகமஹா பிரதிஷ்டாம் மாகமஹா என்பதாக சொல்லுது. நீ எத்தனையோ வருஷம் இருக்கிறதுன்றது இருக்க அந்த நிலையை நீ அடையக்கூடாது. என்ன அர்த்தம், நீ நீண்ட ஆயுளோட ரொம்ப சௌக்கியமா இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்ற. இது எதிர்மறையில பார்க்கும், அது இருக்கக்கூடாதுன்றதுக்கு அர்த்தம் நீ பண்ணிருக்கிற பெரிய தப்பு காரியம் இருக்குவாரு. ஏ பிரபஞ்சம் இசனாது ஏகம் அவதே காம மோகித்தம் என்ற ஒன்று, அந்த ரெண்டு பிரபஞ்ச பக்தியினுடைய விதம் இருக்கில்லைன்றி ஒன்னை நீ அழிச்சுட்டி. இந்த ஒன்னை அழிச்சுடுதுன்றதுக்காக இதனுடைய பலனாக நீ எப்பவுமே சமப்பட்டு நீ உனக்கு ஒரு பிரதிஷ்டையே வரக்கூடாது, நீ அழிஞ்சு போனோன்ற மாதிரி சொல்றார் அவர். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இதுக்கு வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமா பண்றார். வால்மீகியனுடைய திருவாக்கிலிருந்து வந்த முதல் ஸ்லோகம் இது. இந்த முதல் ஸ்லோகம் போய் ஒரு சாபம் போடுற மாதிரி ஒரு ஸ்லோகமா வருமா அவர்களுக்குல. எவ்வளவு பெரிய காரியம் இது, இவர் எவ்வளவு மகர்ஷி, பகவான்லேருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருமா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு தவிர ராமாயணத்துல அர்த்தம் மொத்தம் இதுலயே இருந்துட்டு இருக்கான் இதுதான் சொல்லி. ஆகையால இதுல வந்து இது ராமாயணத்துக்கே இது மங்கள ஸ்லோகமா சொல்லணும் என்பதாக சொல்கின்றார்கள். மானுஷாக பிரதிஷ்டாத்வம் மகமா தாசதி சமாஹா என்பதாக. மானுஷாத மான்னா லக்ஷ்மிக்கு பேரு. மானுஷாத அப்படின்றதுனால நிஷாத சத்தத்தினால நிவாச பூமி, அதாவது வாசஸ்தலமாக இருந்துட்டு அர்த்தம். ஸ்ரீவிராட்டியாருக்கு மகாலட்சுமிக்கு வாசஸ்தலமா இருந்திருக்கிறவர் சீனிவாசம். அந்த சீனிவாசனை பார்த்து சொல்றார், பிரம்ம பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமஹா, உம்முடைய புகழ் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதாக சொல்கின்றார். அப்போ மகாந்தத்தினால இதாயிற்று. எத் பிரபஞ்சம் இசனாது ஏகம் அவதீகி காம மோகிதம் என்பதாக சொல்கின்றார். பிரபஞ்சம் இசனாது அப்படின்னு சொல்லச்சு ராட்சச
பாக நின்றிருக்கிற ராவணி ராவணன் மந்தோதரி அப்படின்ற பரமிதனம் அவளுடைய ரெண்டு பேர் இருக்காளோ அவள்லேருந்து ஏக்கம் காமேன காமத்தினாலே மோகித்தவனாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியனிடத்துல அபச்சாரப்பட்டவனாக இருந்திருக்கிற ராவணனை அழித்ததுனாலே என்பதுதான் ஒண்ணு. இதே மாதிரி தார அதாவது வாலி விஷயத்துல சொல்லிட்டு சுக்ரீவனுடைய மனைவியை போய் அவன் இது பண்ணி காமத்தினால அவன் அவனுக்கு சுக்ரீவனுக்கு சிரமம் கொடுத்ததுனால வாலியும் அழிந்தான். இப்படி இந்த மாதிரியான ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்றதாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் என்பதாக பெரியவர்கள் வியாக்கியானம் பண்ணியுள்ளார்கள். அந்த மானுஷாதன்ற முதல் பதத்துக்கு வந்து அதை பிரித்து சொல்றது அதாவது மானுஷாத அப்படின்னு சொன்னா அது சாப்பிடும் மானுஷாதன்னு சேர்த்தே சொல்லிட்டோம்னாக்க அது பெருமாளுக்கு ஒரு சம்போதனம் ஆயிடும். இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணி வால்மீகி இதிலேதான் ஸ்லோகா ஸ்லோகத்துவம் அபியாங்கதா என்பதாக ஆதிகவியாக இருந்திருக்கிற மகர்ஷி வால்மீகி பகவானுடைய ஸ்லோகமே ஸ்லோகமாக அவதரித்தது என்பதாக இது இதை சொல்ற சொன்ன உடனே இப்பயே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டே இருக்கேதான் மேல தீர்த்தாமல் போனோம் பக்கத்துலயே பரத்வாஜர் இருந்திருக்கேன் எல்லாருந்தே சொல்லிருக்க கேட்கணும் இது மானுஷாத பிரதிஷ்டாத்வம் மகம் சாஸ்வதீர்த்தமாக இருக்கும் பிரதிமோகம் அவதி காமமோகித்தம் என்றதாக இந்த ஸ்லோகத்திலே திருப்பி 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 சொல்லிருக்கிறான். இதை நான் வாக்கியமா சொன்னேன்னா இது ஸ்லோகமா இருக்கிறது இந்த ஸ்லோகமா இருந்திருக்கிறது நானா என் நிறைவை கொண்டு நான் சொன்னனா இல்ல அது தானா வந்ததா எப்படி வந்ததுன்னு தெரியல. சிந்தையன் சமஹா பிராஜ்ஞான் மதிம் இத்தையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிருந்து சிஷியாளுட நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துன்னா இன்னைக்கு இப்படி நடந்து இப்படி நடந்து எங்கேயாவது ஒண்ணு பார்த்தோம்னாக்க இதை பார்த்தோம் இதை பார்த்தோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ அதே மாதிரி அவரும் இத்தையே சொல்லிட்டு இருக்கிறான். இப்பயே சொல்லிருந்து ஆனா மனசுலயே ரொம்ப கஷ்டம் இருக்கு இப்படி அந்த வேடுவம் பண்ணிட்டானே இப்படி அந்த வேடுவம் பண்ணிட்டானே இந்த கிரௌஞ்சத்தை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேரான். அப்புறம் போய் தீர்த்தம் வாட்டி போனாராம் பின்னாடியே பரத்வாஜரும் கையில சொம்ப எடுத்துட்டு பின்னாடியே வரைகிறான் எல்லாம் கலசம் பூர்ணமாதாய இந்த சொம்ப கையில எடுத்துட்டு ஆச்சாரியன் பின்னாடி இவர் போயிட்டு இருக்கார் ஆசிரமத்துக்கு போன ஆசிரமத்துக்கு போன பிற்பாடு அங்கேயும் இதே நினைச்சுட்டு இருக்கேன் நினைச்சுட்டே இருக்குச்சு அங்கேருந்து சாட்சாத் சதுர்முக பிரம்மா இவருக்கு நேரம் வந்து நின்றுட்டே இவர் ஆசிரமத்துக்கே வந்துட்டேரான். அந்த வால்மீகியனுடைய ஆசிரமத்துக்கு சதுர்முகரே வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் வந்துட்டேன்னா அவர் சாரசோத்தாயமாக உட்கார்ந்து திடீர்னு ஏந்து அவரை விழுந்து சேவிச்சு அவருக்கு என்னென்னலாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணமோ அத்தனை உபச்சாரங்களும் பண்ணி அவருடைய அவர் சொன்ன அவருக்கு ஆசனம் சமர்ப்பிச்சு அவரை உட்கார்ந்து வைத்த பிற்பாடு அவர் சரின்னு சொன்ன பிற்பாடு அப்பவும் இவர் உட்கார்ந்தார். அப்போ பகவான் நாதனே பரமாந்திதே வால்மீகையே மகர்ஷயே சுந்திதே சாசனம் ததா அவர் கையை காமிக்கிறாராம் வால்மீகியை பார்த்து நீரும் உட்காந்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். உட்காந்துக்கு பாடு என்ன பேசணுமே என்ன பேசுறது அப்படின்னா அன்னைக்கு என்ன நடந்த விஷயம் என்னவோ அதுவே எண்ணத்துல ஓடுறது. நாம ஒரு நல்ல விஷயத்த பார்த்தாலும் ஒரு கெட்ட விஷயத்த பார்த்தாலும் என்ன நடக்கிறதோ அதையே தான் சொல்லுவோம். யாரான நம்ம மாத்துக்கு அதிர்ச்சி வந்தாலும்னா கூட இன்னைக்கு அர்த்தாலும் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையோ அதே மாதிரி இவர் மகர்ஷி வால்மீகியும் பிரம்மாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டேரான். ஐயோ இன்னைக்கு பார்த்தேன் அர்த்தால நாரதர் வந்தேர் எல்லாத்தையும் எனக்கு ராமாயணத்தெல்லாம் உபதேசம் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமா இருந்து நான் அந்த சந்தோஷத்தோட கூட மாத்தியான ஸ்நானம் பண்றதுக்காக போனேன். போற இடத்துல பார்த்தேன்னா ஒரு ரெண்டு கவுஞ்ச பட்சி இருந்தது அந்த பட்சியினுடைய ஒண்ணு ஆண் பட்சியை போய் அடிச்சு தள்ளிட்டோம் அந்த வேடம் போய் அதுல அந்த நியாயமா செத்து போடுத்து செத்து போடுறதோட மாத்திரம் இல்ல வாக்குலேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோகமும் வந்தது அவனை சபிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகமும் வந்தது என்னன்னே தெரியல எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோதனேவ முஹுக்ரோஹம் சீம் உபஸ்லோகமிமம் புனஹ இதையேதான் நான் இப்போ முற்றும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இது என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே விசாரமா இருக்கு மனசு கஷ்டமா இருந்துன்னு சொல்றாராம் வால்மீகி. இத்த கேட்கிறாராம் பிரம்மா சரஸ்வதி ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா அப்ப நீ சொன்ன அந்த ஸ்லோகம் நீயா சொன்னது இல்ல அது நாங்கள் தான் அதை சொல்ல வச்சோம்
ஸ்லோக ஏவ த்வயாபத்தோ நாத்ர காரியம் விசாரணம், நீ விசாரமே படாதையும், இது நாங்க தான் அதை பண்ணி வந்திருக்கோம். மச்சந்திரா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி, என்னாலதான் நான் தான் உபவாசனால இப்படி வரணும்ன்றதுனால நான் இதுதான் நான் தான் சொல்லி வச்சிருக்கேன். ஆகையால நான் உனக்கு நான் இப்ப சொல்றேன், நானு நீர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணணும், லோகோபகாரமான ஒரு காரியத்தை நீ பண்ணணும். அந்த காரியத்தை பண்ணிட்டேனாக்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, அர்த்தம் நான் உனக்கு சொல்றேன் என்ன காரியம் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். என்ன, இந்த ராமாயண கதை இருக்க நாரதர் கொஞ்சம் தான் உனக்கு சொன்னார், நான் சொல்றேன் அந்த ராமருடைய கதை மொத்தத்தையும் நான் சொல்றேன். இது எத்தனை ஸ்லோகம், ஒண்ணுவா ரெண்டா அப்படின்னு சொன்னாக்க கோடி ஸ்லோகம் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அவ்வளவு பெருசையும் நம்ம பேசம் பண்றேன் நானே அப்படின்னு சொல்றேன். அவர் மொத்தம் நாலு ராசிங் ச பிரகாசம் எதிர்த்தம் தசதீமதா தெரிஞ்சுக்க வேண்டியது. அது நீ ராமாயணம் எல்லாருக்கும் உபகாரமாக நீ பண்ணணும். குரு ராமகதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம், அந்த ராமாவதாரத்தும் போது ராமருக்கும் சீதைக்கும் ரகசியத்திலேயே நடந்ததோ பரசியத்துள்ள வெளிப்படையாக நடந்ததோ என்னென்ன உண்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சதோ தெரியாததோ எல்லாம் உனக்கு தெரியும்படியாக நான் பண்றேன் நானு. ஆகையால நீ இத அவசியம் இந்த ராமாயணத்தை நீ பண்ணியாகணும்னு உபதேசம் பண்ற. அந்த உபதேசம் பண்ணது பாடு இப்படியே மனசுல நினைச்சுண்டு வால்மீகி இது பண்ணிட்டு இருக்க. பேர்பட்ட ராமாயணம், அந்த ராமாயணத்தை பத்தி இவ சொல்லிட்டு இருக்க. சரி, இவர் பெருமை ராமாயணம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த ராமாயணம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக காலதம்பி ஆசிரமம் பண்ணிட்டு இவர் பாக்குறாரு, உட்காந்து சொல்றாரு. உபஸ்பிருஷ்யோதகம் சம்யக் முனிஸ்தித்வா கிருதாஞ்சலி பிராச்சீனாக்ரேஷு தர்பேஷு தர்மேணான்வேஷதே கதிம். காலதம்பி ஆசிரமம் பண்ணி கிழக்கு நுனியா ஆசனம் போட்டுட்டு துணி ஆசனம் போட்டுட்டு உட்காந்துக்கிறேன். இவரை உட்காந்து கையை கூப்பிட்டு தியானம் பண்றேன். இப்ப பண்ண போகுது ராமாயணம். இந்த ராமாயணத்தினுடைய மொத்த விஷயமும் அவருக்கு தெரியறதுதான். அப்படியே பிரம்மா உபதேசம் பண்ணத்தை நினைச்சுக்கிறேன், ஆச்சாரியன் நாரதத்தை உபதேசம் பண்ணத்தை நினைச்சுக்கிறேன். இதை நினைச்சிருந்த உடனே அவருக்கு வருஷ வருஷையா சூர்த்திக்கு வந்துட்டே இருந்திருக்கா. ராமன் லக்ஷ்மண சீதா இவாறுலாம் ரசரசரை வாழலாம், எங்கெங்கெல்லாம் எப்படி ராஜ்யம் அடைஞ்சா என்ன பண்ணா அதுக்கும் பாசிதம் செய்வதற்கு தெரியா எச்சதேஷ்டிதமும் பேசினது அது மொத்த இவருக்கு அப்படியே பிரத்யமா தெரியறதுதான். அவருக்கு நேரம் பாக்குற மாதிரி தெரியறதுதான். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ராமாயணம் இருந்திருக்கு. இந்த ராமாயணத்தை அது அப்படியே சொல்லி அந்த ராமாயணம் மொத்தத்தையும் அவரு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் மொத்தத்தையும் அவர் அப்படியே பண்ணிடுறார். ராமாயணத்தை பண்ணிடுறார். இந்த ராமாயணத்துக்கு போன உடனே இது கடைசியில 24,000 ஸ்லோகத்தோட கூட ராமாயணம் பண்ணிட்ட. இது பண்ணி ஆகி போச்சு. எல்லாருக்கும் இதுக்கு மேல இது எப்படி பிரவர்த்தனம் பண்றது, எப்படி பரப்புறதுன்றதுல போய் ஒரு பெரிய ஒரு சமஸ்யை வந்துடுச்சா. சகாத கரிதம் கிருத்தனம் விசித்திர பதமாத்மான், இது எப்பேற்பட்டது. சதுர்விம்சதி சகஸ்ராணி ஸ்லோகா நாம் உத்தவான் ரிஷி, இவர் மகர்ஷி விடு 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 விடுன்னு சொல்லிட்டு ஒரு 24,000 ஸ்லோகம் வந்துருச்சு. இதுல 500 சர்க்கம், 6 காண்டம், இப்படி 6 காண்டம், அதுக்கப்புறமா உத்தரகாண்டம், இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. இவ்வளவு பெருசியும் கிடுக்கிட்டு சொல்லி முடிச்சுட்டேன். சொல்லி முடிச்ச பிற்பாடு இவர் ராமாயணம் வந்துட்டு சிந்தையா மாதகோன்னே தத்துவே பிரயுந்தி யாந்தி பிரபு. ஒருத்தன் புத்தகம் எழுதணும்னு வச்சுக்கோங்க, புத்தகம் எழுதினா அந்த புத்தகம் எழுதுறத வாசிக்கிறவா இருக்கணும், உபன்யாசம் பண்றத கேட்கறவா இருக்கணும். அந்த மாதிரி இவர் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு 24,000 ஸ்லோகம் பண்ணியாச்சு, இது வாசிக்கிறதுக்கு யாரும் இல்லாத, இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லாத போயிட்டாக்கா இது ஒவ்வொரு மண்டல வர வரைக்க மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு மனத்துக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டான். இது யாருன்னு சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வேதனையோட இருந்தேன் வால்மீகி மகர்ஷி. அந்த சமயத்துல 2 பேர் உள்ள இருந்தாலாம், அந்த அவர் 2 பேரும் பார்த்தானா, அந்த அவர் 2 பேரும் முனிவேஷன் கிடைச்சிண்டு இவர் 2 பேரும் உள்ள வராளாம். உபாகதம்
उपागतम मिलित परस्परोपमो बहुश्रुतम श्रुति मधुर स्वरान्वितौ विचक्षणौ विविध नरेन्द्र लक्षणौ कुशीलौ कुशल वनाम धारिणौ. ரெண்டு பேர் வந்தா ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரே மாதிரி இருந்துருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ யாரு அவ யாருன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே அச்சுல வந்த மாதிரி இருக்கலாம். அடையாளம் தெரியாது, மாத்திக்க முடியாது இருந்துட்டு இருக்கலாம். மிலித்த பரஸ்பரமோ அவனட்டமே இவன் இருக்கான், இவன்ட்டமே அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி. பகுஸ்ருத்தம் அவெல்லாம் நிறைய வேதாத்தியனம் தான் பண்ணவாழ்லாம் இருந்துட்டு இருக்கலாம் ரெண்டு பேருமே. ஸ்ருதி மதுர ஸ்வரான்வித்தவும் வேதாத்தியனம் பண்ணும் வேறு பாராயணம் பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு கம்பீரமான கோணம் வேறு தரேன்னு சொல்லணும். இது கேட்கறதுக்கு அதுக்கு காரண காரம் மூடிக்கிற மாதிரி வேதம் தான் மாத்தம் தான். இருந்தாலும் நல்ல குரல் சொன்னமோ இல்லையோ, ஒரு எருமாடு கத்துற மாதிரி கத்தினாக்கா அது எப்படி கேட்கவே முடியாது. கோணம்னாப்பா வேதமா இருந்தா கூட இப்படி கேட்க வேண்டாம்னு தோணி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ருதி மதுர கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய சுரத்தோட கூட எங்கிய சுரத்தெல்லாம் தப்பாகவும் இருந்துருக்கலாம். வரண்டு தெரியும் இவன் நிறைய புத்திசாலியாளாகவும் இருந்திருக்கான். விசக்ஷணம் விவித நரேந்திர லட்சணம் ஒரு ராஜாவுக்கு உண்டான லட்சணங்கள் என்னவோ அதில் பல ராஜா அதாவது பல லட்சணங்கள் நிறைந்தவர்களாக இருந்திருக்கான் இவன் ரெண்டு பேரும். இதனால பார்க்க குசீலவும் குசலவனாமதாரிணம் குசல் லவன் பேரையுடைய இந்த குசீலவசால இவன் ரெண்டு பேரும் அவர் இடத்துல வந்தாராம் வால்மீகி பகவான் இடத்துல. குஷிலோ தர்மஜம் ராஜபுத்திரம் விசிஸ்தும் பிராந்தரும் சுரசம்பன்னும் ஜகர்க ஆசிரமம் அப்படின்னும் இவா ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் இருக்கிறவாடெல்லாம் பார்த்த உடனே இவா உள்ள அழைச்சம் வந்துட்டான். இவா இதை பார்த்த இவா ரொம்ப மேதாவியாக இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு வால்மீகிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். இவ்வளவு சிரமப்பட்டு 24,000 ஸ்லோகம் எழுதினமே இந்த எழுதினத்தை வந்து இது இவாளுக்கு உபதேசம் பண்ணி இவா மூலமாக பிரவர்த்திக்கணும் என்பதை தீர்மானம் பண்ணிட்டார். இப்ப சொல்றார் ஒரு வார்த்தை, காவ்யம் ராமாயணம் கிருத்தம் சீதாயா சரிதம் மகத்தீ. ராமாயணமா சீதாயணமா அப்படின்னா இது ராமருடைய கதையா சீதையினுடைய கதையா அப்படின்னு கேட்டா இது சீதையினுடைய கதையா. சீதாயா சரிதம் முக்கியமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரைக்கும் சீதையினுடைய பிரபாவத்தை தான் சொல்லப்படுகிறது. அந்த விராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாத போயிட்டுனாக்க ராமனுடைய அனுகிரகம் ஏற்படாது. ஆகையால் சீதையினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த பெரிய காவியம் இந்த காவியத்தை உபதேச பிரவர்த்தனம் பண்றதுக்கு ரெண்டு பேர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி இவாளுக்கு குசலவாளுக்கு அதை உபதேசம் பண்ற அந்த ராமாயணம் எப்பேற்பட்டது பாட்சே ஏஏச்ச மதுரம் பிரமாணி திருவீரன்வித்தம் என்பதாக அது வாசிக்கச்சேயே கண்ட தாரதாரையா கலவரும். அது பாட்டா பாடுறதுனாலும் அதுக்கும் மதுரமாக இருந்துருக்கும். இது எல்லா பிரமாணங்களோடையும் சேர்ந்ததாக இருந்துருக்கும். இப்படிப்பட்ட உசந்ததாக இருந்திருக்கிற ராமாயணத்தை இவருக்கு உபதேசம் பண்ற இவா ரெண்டு பேரும் அங்கங்க எல்லா இடத்துலயும் தனக்கு உபதேசம் பண்ண பிரகாரத்துக்கு எல்லா இடத்துலயும் சொல்லி வந்திருக்க இவாறுலாம் சொல்லிட்டு போயிட்டே வந்துருக்க. அப்போ அயோத்திக்கு வர அந்த அயோத்தியினுடைய சிறப்பை வந்து சொல்ற அடுத்த சொற்கள்ல. அந்த அயோத்தின்றது எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு தெரியுமா? லோகத்துல இருந்திருக்கிற எல்லா அதாவது பூமிக்கே திலக்கம் மாதிரியாக இருந்திருக்கு. இக்ஷ்வாகுகளுக்கெல்லாம் இக்ஷ்வாகுனாம் இதந்தேஷாம் ராஜாம் வம்சே மகாத்மனாம் மகதுத்தனம் ஆக்கியானம் ராமாயணம் விதிசிருத்தம் அப்படின்னு ராமாயணன்றது ஒரு சிறப்பாக இருந்திருக்கு. இது எந்த இடத்துல கோசலம் இது வந்து இந்த கோசலம்ன்ற ஒரு தேசம் அந்த தேசத்துல அயோத்தியன்றது ஒண்ணு இருக்கு. அயோத்தியான்றி தத்ராபி லோக விசுவதா மனுதா மானவேந்திரேன யாத்ரி நிர்மிதா ஸ்வயம் மனுவினாலே நிர்மாணம் செய்யப்பட்டதா இருந்திருக்கு அது அயோத்தியா பட்டணம். அந்த அயோத்தியா பட்டணத்துக்கு பார்த்து அந்த நடுவே சிறப்பு அயோத்தியில இருந்தவர்கள்லாம் எப்படி பண்ணிருக்கா எந்த மாதிரி இருந்தா அப்படின்னு எல்லாரும் அவெல்லாம் எல்லாரும் அக்னிகோத்திரம் பண்ணியிருந்தாலாம் எல்லாம் வேதம்
வேதாங்கங்கள்லாம் நன்றாக படித்தவர்களாக இருந்தாளா, எல்லாம் நிறைய தானம் பண்றவர்களாக இருந்தாளா, எல்லாம் உண்மையை பேசுறவர்களாக இருந்தாங்களா, மகாத்மாக்களாக இருந்தாளா, இருந்தவர்களா, மகிழ்ச்சி எழுத்தாளராக இருந்தவர்களா இருந்தாளா, அப்படிப்பட்ட அயோத்தி முதியில ரொம்ப அமைதியமாக இருந்திருக்கு. எத்தனையோ பாடல்களை கூட கோபுரங்கள் இருந்திருக்கு. அங்கு வசிச்சவா அதுக்கு மேல அதிக விசேஷமாக இருந்திருக்கா. அங்கு அந்த தேசத்துக்கு, அந்த குப்பல தேசத்துக்கு ராஜாவாக தசரதன் இருந்தார். அந்த தசரதனும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டான். அவர் இந்திரனுக்கு சமானமான அந்த தேசத்தோடு அவர் இருந்திருக்கிறார். எல்லா தேசத்து அரசர்களையும் அவர் வென்றவராக, அவர் மிகச்சிறந்த தார்மீகராக அப்படி இருந்த, அவராலே ரட்சிக்கப்பட்டதாக இருந்திருக்கு அந்த கோசலதேசம். அந்த அயோத்தியில சொல்லிச்சை சிறப்புகள் இருந்திருக்கு. எது இதெல்லாம் இருக்குன்னு சொல்றது காட்டுல எது இதெல்லாம் இல்லைன்றது சொல்றதும் ஒரு பெரிய விசேஷம். அத சொல்ல காமிகளாக கதவியுருவான் பிரசம்சா புருஷ கோஷத்து சக்தம் அயோத்தியம் நாத்வான் நச நாஸ்திகான். அயோத்தியில் நாஸ்திகனாக வேதத்தை இகழ்கிறவன், வேதத்தில் சொல்லப்படும் எந்திரமான இகழ்கிறவன் யாரையுமே பார்க்க முடியாது. நாஸ்திகன் யாருமே இல்லை. பெண்களிடத்திலே மோகம் இருக்கிறவர்கள் அவர் காமி. அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அதாவது பெண்களுடைய சரீரத்துக்காகவே ஆசைப்படுறதா இருந்திருக்கிறவர் காமி. கதறியா அப்படின்னு சொல்றவா யாருன்னு கேட்டால், அதாவது தன்னையோ தர்மத்தை பண்றவாளையும், தர்மத்தை பண்ண தன்னுடைய பசங்க குறைந்த மனைவி, அதோடு மாத்திரம் இல்லாமல் அப்பா அம்மா பிரதா அதாவது சகோதரன் சகோதரி இவர்கள் எல்லாம் துன்புறுத்துபவனாக இருந்திருக்கவன் கதறியன் என்பதாக சொல்றது. பிரசந்தா அப்படின்னு சொல்லச்சு குரூரமாக இருந்திருக்கவன். அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யத்துல குரூரமானவாளோ இல்ல கதறியாளோ துன்புறுத்து இதரங்களை துன்புறுத்துபவர்களாகவோ சாமியாகவோ யாரையுமே பார்க்க முடியாது. எல்லாரும் நாமிருஷ்ட போஜி நாதாதா நாங்கள நிஷ்டதுக்கு என்பதாக. யாரும் பசியோட இருக்கிறவா யாரும் கிடையாது. அதாவது பசியோட இருக்கிறவா யாரும் கிடையாது. அத விபரீத லட்சணத்துல சொல்ற, யாரும் வயர் நிறைய சாப்பிடாதவா யாருமே கிடையாது அப்படின்னா, எல்லாரும் வயர் நிறைய சாப்பிடுறவாளா சொல்றாளோ. ஆகையில யாரும் கொடுத்தாதவாளே கிடையாது. எல்லாரும் அன்னதானம் பண்றவாளா இருந்திருக்கா. எல்லாரும் தாத்தாவா இருந்திருக்கா. மொத்த பேரும் எத்தனையோ ஆபரணங்கள்லாம் போகும்படியாக இருந்திருக்கலாம். மொத்தங்களும் நாஸ்திகனாக யாருமே இல்லை. யாரும் கீசுவன் நம்பி யாரும் இல்லை. இப்படிப்பட்டதாக தசரத சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யம் இருந்தது. எல்லாருமே கிருதஜாச்ச வதாங்காச்ச வதாங்கியாக தான சொந்தாக என்று சொல்லப்படுகிறது. நிறைய தானம் பண்றவாளாக இருந்திருக்கிறவ இப்படிப்பட்டவர்களாக அயோத்தியில இருந்தாலும், அதோட மாத்திரமல்ல அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய மந்திரிகள் மந்திரஜாஸ்ட இங்கித ஜாஸ்ட நித்தியம் மொத்த இங்கிதம் தெரிஞ்சவர்களாக இருந்திருக்க. அந்த ராஜாவுடைய பூர்வ நெருப்பை கொண்டு இந்த சமயத்துல இது பேசணும், இந்த சமயத்துல இது பண்ணக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சவர்களாக இருந்திருக்காளா. இங்கித ஜாஸ்ட நித்தியம் பிரியகிட்டே இருந்தா எப்போவும் ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் பிரியத்தையும் ஹிதத்தையுமே நினைக்கிறவர்களாக இருந்திருக்க. பிரியமா இருக்கிறது ஹிதமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன பிரியம் வேற ஹிதம் வேற. இப்போ நாம சொல்றோம் சக்கர சாப்பிடறோம் தித்தீப்பு சாப்பிடறது பிரியமா இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே அந்த தித்தீப்பு சாப்பிடறதுன்றது ஹிதமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சக்கரை நோயோட இருக்கிறவோ அந்த தித்தீப்பு சாப்பிட்டா அவனுக்கு ஹிதம் இல்லாத உடம்புக்காகாது. அதையல்ல இங்க இருக்கிறவா பிரியத்தையும் பார்க்கலாம் ஹிதத்தையும் பார்க்கிறவாளாக இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட அது மாத்திரம் இல்ல, அந்த தசரத சக்கரவர்த்திக்கு அந்த மந்திரிகளாக இருந்திருக்கா, அவருடைய பேர் இருந்திருக்க, மகர்ஷிகள்லாம் அவருக்கு உபகாரம் பண்ணிருக்க. வசிஷ்டோபாமதேவஸ்தர் மந்திரநிஷ்டாமதேவர் முதலிய ஆச்சாரியர்கள் தான் பிரதானமா வச்சுண்டு அவள்லாம் என்ன சொல்றாளோ அவ சொல்ற காரியத்தை பண்ணின்றிருக்கதாக இருந்திருக்கார் வசிஷ்ட தசரத சக்கரவர்த்தி. அப்பேற்பட்டது அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து தசரத சக்கரவர்த்தி ரொம்ப உத்தமமா ராஜ்யசாசனம் பண்ணின்றார்.
ശ്രീമതി വെങ്കടേശായ വേദാന്ത ഗുരവേ നമഃ.